நம்பிவா பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா. அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன், அன்போடு என்னை அழைக்கின்றார், அன்போடு என்னை அழைக்கின்றார். அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன், அன்போடு என்னை அழைக்கின்றார், அன்போடு என்னை தம் கரங்களீட்டியே ஏசு அழைக்கிறார். நம்பிவா, 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 பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா. அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன், அன்போடு உன்னை அழைக்கின்ற, அன்போடு உன்னை அணைக்கின்ற. அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன், அன்போடு உன்னை அழைக்கின்ற, அன்போடு உன்னை அணைக்கின்ற. கரங்களை உயர்த்தி அன்போடு உன்னை அழைக்கின்ற, அன்போடு உன்னை அணைக்கின்ற. உனக்காக துளைக்கப்படும்படி விட்டு கொடுக்கப்பட்ட கரம், இரண்டு கரங்களும் உனக்காக விரிக்கப்பட்ட, உனக்காக துளைக்கப்பட்ட என் நேசருடைய மார் உனக்காக இப்பொழுது திறந்திருக்க. யார் யார் என்னால் முடியலாண்டவரே என்று சொல்றீங்க, அவருடைய நேச மார்பு உனக்காகவே அருகாமையிலே வந்து நிற்கிற என் நேசுடைய நேசமார், உன்னுடைய தலை சாய்ப்பதற்காகவே இப்பொழுது இருக்க, அவருடைய நேச மார்பிலே சாய் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தை ஆண்டவரிடத்தில் இருக்கிறார்பில் சாய்ந்திருக்கிற இந்த பாக்கியத்தை தந்தீங்க ஆண்டவர். உலக கவலை எல்லாம் நான் மறந்துட்ட ஆண்டவர், எனக்காக உயிரையே கொடுத்தீங்களே தேவனே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வீங்களா? அவருடைய நேச மார்பில் சாய்ந்து ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், I love you Jesus. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஜீசஸ், உங்களால தான் நான் உயிர் வாழ்கிற ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களால தான் நான் பொழைச்சிருக்கிற ஆண்டவர், உங்களால தான் நான் மூச்சு விடுற ஆண்டவர், மூச்சு விடுறப்பா, என் உள் மூச்சு நான் வாங்கும் பொழுது என் உயிர் உங்க கையில தான் இருக்கிறது ஆண்டவரு. உயிரை தந்த ஆண்டவர் என் பிள்ளைக்கு எதிர்பார்க்கறத தர மாட்டீங்களா? எல்லாம் கொடுக்க என் தேவன் வந்திருக்கிறார், எல்லாம் முடி
முடிந்தது என்று சிலுவையிலே ஜீவனை கொடுத்த தேவனே, என் பிள்ளைகளுடைய கடன்கள் எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறேன். என் பிள்ளைகளுடைய அவமானங்கள் எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறேன். என் பிள்ளைகளுடைய மரண கட்டுகள் எல்லாம் முடிவுக்கு வந்தது என்று சொல்லுகிறேன். என் பிள்ளைகளுடைய வியாதிகள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமையே என் பிள்ளைகள் நம்பி வந்திருக்கிறார். உம்மை நம்பினவர்களை கைவிடாதே என் பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதிப்பீராக, அனைத்து ஆசீர்வதி. இப்பொழுதும் ஆன்லைன்ல ஒரு தகப்பனா பல மணி நேரமாக விக்கல் எடுத்துக்கொண்டு இந்த விக்கலை நிறுத்துறதுக்கு எவ்வளவு தண்ணி குடிச்சு பாக்கிற விக்கலன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற மகனே, ரொம்ப நேரமா பல மணி நேரமா விக்கல் எடுத்திருக்க நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற தேவ பிள்ளை. இயேசு சொல்கிறார், அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். இப்பொழுது அந்த விக்கல் நின்று போனதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒரு தகப்பனார் இங்க வந்திருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டின, இந்த வீடை கட்டி தர்றேன்னு சொன்னாங்க. இப்ப பணத்தையும் தரல, வீட்டையும் எனக்கு தரல, இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துட்டாங்களே, ஆண்டவரே இந்த நியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்னு கதறி கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைய. என்ன சொல்லுகிறார் அந்த மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் பொழுது தொடுகிறார். தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவருடைய இருதயத்தை திருப்புகிறார். நீ எதிர்பார்த்ததை விட பெரிய போர்ஷனை உனக்கு கொடுத்து அதே இடத்துல உன் உட்கார வைப்பேன் என்று உன்மேல் மன திருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அன்பரின் பாதத்தில் நான் போவேன், எனக்கு ஒரு வழிபாடு வேண்டும் என்று நீ வந்தாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பி போகும் பொழுது காரியம் மாறுதலாய் முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வீட்டை விட்டு வெளியேறின வாலிப மகள் பல நாட்களா எங்க இருக்கான்னு தெரியல. என் மக சாப்பிட்டாளா தூங்கினாளா எங்க என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலையே. கண்ணீரோட ஒரு தாயார் வந்து அழுதுட்டு இருக்கிற காண்டவர், என் பிள்ளைய நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணப்பா, என் பிள்ளை எந்த விதமான சேதமும் இல்லாம என்கிட்ட வரணும்னு அழுது கொண்டு இருக்கிற தாயை நேசி சொல்லுகிறான். பூமி முழுவதும் ஆண்டவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவருடைய கண்கள் உன் மகள் மேல பட்டுவிட்டது. அவர் உன் பிள்ளையை காண்கிற தேவன். அன்றைக்கு ஆகாரை வனாந்தரத்திலே சந்தித்து நீ உன் வீட்டுக்கு போவின் நாச்சியாரோடு அடங்கி இருன்னு சொன்ன ஆண்டவர் இப்பொழுது உன் பிள்ளையோடு பேசுகிறார். நீ வீட்டுக்கு போய் உன் தாய் தகப்பனோடு அடங்கியிரு, உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த மகளை நீர் அழைத்து நல்ல ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எகிப்து தேசத்திலே கொண்டு போய் யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உன்னை தூக்கி அழகு பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இப்பொழுது தெரசாவுடைய இருதயத்தை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. நம்ம சுமக்க வேண்டிய சுமை எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி உங்கள் கஷ்டம் எல்லாத்தையும் அந்த கல்வாரி திருச்சிலுவைக்கு கீழே இறக்கி வச்சிடணும். நீங்கள் திரும்பி போகும்போது எந்த கஷ்டத்தையும் தூக்கிட்டு போகக்கூடாது, எல்லாம் இறக்கி வச்சிடணும். ஏன்னா அவர் நமக்காக யாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். உங்கள் கடன் எல்லாம் ஆண்டவர் சுமந்து தீர்த்தாச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
உங்க வியாதி எல்லாத்தையும் ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டார். உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டார். அன்பு மகன் ஜெஃப் சொன்ன மாதிரி, குட்டி தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி, இன்னைக்கு நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறீங்க. ஒரு புதிய தொடக்கம். பழைய வாழ்க்கை உங்களுக்கு இன்றைக்கூட முடிஞ்சு போச்சு. அவர் உயிர்த்தெழுதும் பொழுது அவரோடு கூட நாமளும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்று அன்பு தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நமக்கு சொன்னார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தது பெரிய விஷயம் இல்லை, அவர் உயிர்த்தெழும்போது அவரோடு கூட நம்மையும் உயிர்த்தெழ பண்ணினார். அல்லேலூயா. ஆம், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை யாராலும் மட்டுப்படுத்த முடியாத வல்லமை. அந்த வல்லமையை இன்னைக்கு உங்க எல்லார் மேலும் ஆண்டவர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. ஆமா, உங்களுடைய நாடி நரம்பு எலும்பு குடல் தோல் சதைகளுக்குள்ளால அந்த வல்லமை இறங்கி செத்து போன கற்பங்களை உயிர்ப்பிக்கும், செத்து போன கிட்னியை உயிர்ப்பிக்கும், செத்து போன லங்ஸை உயிர்ப்பிக்கும், செத்து போன லிவரை உயிர்ப்பிக்கும், செத்து போன உன் நம்பிக்கையை இன்றைக்கு உயிர்ப்பிக்கும். ஏதோ ஒன்று இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. நீ தெரியாதது ஒன்று, நீ அறியாதது ஒன்று, நீ புரியாதது ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ அது நடந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும். வார்த்தை மனு உருவானது. குட்டி தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. இனி நீ பழைய பிரஜை அல்ல, பழைய மனுஷன் அல்ல, நீ கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்திருக்கிற புதிய மனுஷன், புதிய மனுஷி. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு புது துவக்கத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, பழச எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஆமேன். ஆமா, ஸ்டெஃபி மக சொல்லும் போது சொன்னா தெரியுமா, எல்லாத்தையும் தூசியை தட்டுறது மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. தட்டி விடுங்க பார்க்கலாம், தூசியை தட்டினா எப்படி தட்டுவீங்க? ஆமே, வச்சு தேய்க்க மாட்டோம், தேய்ச்சா ஒட்டிக்கும். தூசியை சி பாப்பா தட்டி விட்டுறணும். ஆமேன். ஆமா, உங்களுக்கு இந்த நீங்க தட்ட தட்ட உங்களை ஒட்டி இருந்த அசுத்தங்களும் வெளியேறுகிறது, ஒட்டி இருந்த அசுத்த ஆவிகளும் வெளியேறு. எல்லாம் வெளியேறிச்சு. ஆமேன். ஆமா, உனக்குள்ள மனச சோர்வுக்குள்ளால கொண்டு வந்த எல்லா டிப்ரெஷன் ஆவி எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் வெளியேற்றி போட்டார். அல்லேலூயா. ஆமா, அடுத்து உன்னை குளிக்குள்ள போட்டு மூடனேன்னு மண்ணை போட்டு மூடுறதுக்கு மண்ணெல்லாம் போடுவான், உன் மேல தேவையில்லாத பழியெல்லாம் போடுவான். ஸ்டெஃபி மக சொன்ன கதையில என்ன பண்ணுச்சு அந்த கழுதை, என்ன பண்ணுச்சு தெரியுமா? நீ கொட்டுறியா கொட்டுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஜம்ப் பண்ணி அவன் கொட்டினதுக்கு மேல ஏறி நின்றுச்சு. ஹல்லேலூயா. திருப்பி அள்ளி கொட்டினா சும்மா எல்லாம் விடல, அவன் இன்னும் எப்படியாவது சமாதி பண்ணிடுறேன்னு நினைச்சான். ஆனா திருப்பிய மண்ணு வரும் பொழுது அது என்ன பண்ணிச்சு, தட்டிட்டு திருப்பிய துள்ளி அவன் கொட்டின அந்த மண்ணுக்கு மேல யாரு நின்னது? நேரம் வந்தது, டக்குன்னு விடுதலையோடு வெளியேறி போச்சு. ஹல்லேலூயா. ஆமா, உங்களுடைய வாழ்க்கையில குழி தோண்டினது உண்மைதான். குழியில உன்னை போட்டு மூடுறதுக்கு அவன் திட்டம் போட்டது உண்மை, சதி பண்ணினது உண்மை, உன் பேர்ல பழி போட்டது உண்மை, உன் பேர்ல இல்லாதது பொல்லாததெல்லாம் சொன்னது உண்மை. ஆனாலும் ஆண்டவருடைய புதிய கிருபையில ஜம் பண்ணி ஜம் பண்ணி ஜம் பண்ணி ஆண்டவரால மதில தாண்டி வந்திருக்கிற. ஹல்லேலூயா. உம்மாலே நான் உன் மதிலுக்கு விழுந்தது உண்மை, ஒரு மதிலுக்கு உள்ள விழுந்தது உண்மை, ஆனால் உம்மாலே நான் மதிலை தாண்டி வருவேன். சேனைக்குள்ளால உன்னை தூக்கி போடணும்னு நினைச்சவனே ஆண்டவர் தூக்கி போட்டு உன்னை வெளியேற்றிட்டார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர், உன்னை ரொம்ப நேசிக்கிறவர். உன் புருஷனை காட்டில் உன்னை ரொம்ப நேசிப்பார், உன் மனைவியை காட்டில் உன்னை ரொம்ப நேசிப்பார், உன் பிள்ளைகளை காட்டில் அவர் ரொம்ப நேசிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பில் எந்த கள்ளமோ கலப்படமோ கபடமோ ஒன்றும் கிடையாது. பியோர் லவ், உண்மையான அன்பு, நேச அன்பு. என் நேசர், என் இனிமையான நேசர், ஸ்வீட் காட் என்றெல்லாம் அவருக்கு பெயர் இருக்குது. அவரை நீங்கள் இன்னிலிருந்து உங்கள் இருதயத்தில் வச்சு கொண்டாடணும். அவர் உங்கள் இருதயத்தில் வச்சு நீங்கள் அவரை வணங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டம் மாறும். ஏன்னா அவர் உங்கள் கூட இருந்துட்டு உன்னை கண்ணீர் வடிக்கிறத பார்த்துட்டு இருந்த மாட்டார். உன் கூட இருந்துட்டு உன் கண்ணீருக்கு பின்னணியில் என்ன இருக்கு, யார் இருக்கிறா, யார் உட்கார்ந்து ஆட்டி படைக்கிறா, யார் என் பிள்ளையுடைய நிம்மதியை கெடுக்கிறா, ஃபோன் பண்ணி நிம்மதியை கெடுக்கிறா, அங்கே போனாதான் நிம்மதியை கெடுக்கிறான், நான் ஃபோன்லேயுமா நிம்மதியை கெடுப்பாங்க, நான் எங்கே ஒளிஞ்சு ஓடினாலும் என்னை துரத்திக்கிட்டு வர்றாங்க என்றெல்லாம் நீ சொன்னா
இன்னைக்கு உனக்காக ஒரு நேச மார்பு ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அவருடைய நேச மார்பில் நீங்க சாஞ்சிருந்தீங்கன்னா அவருடைய நேச மார்பு உனக்கு சமாதானத்தையும் தரும், நிம்மதியும் தரும், இளைப்பாறுதலையும் தரும், உனக்காக பரலோக தேவனிடத்தில் பரிந்தும் பேசும். அல்லேலூயா. ஸோ விசுவாசத்தோட காத்துருங்க. நடந்ததெல்லாம் நடந்ததா இருக்கட்டும், இனி நடக்க போறது எல்லாமே நல்லா இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும், இனி நடக்க போறதெல்லாம் நல்லாவே இருக்கும், நல்லாவே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க சொன்னது ஆண்டவர் கேட்கிறாரு. நீங்க உட்கார்றதுக்கு இடம் இல்லாம ஒருவருக்கால ஒருத்தர் மிதிச்சுட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆனா உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தான் உனக்காக ஜீவனை கொடுத்த என் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருக்குள்ளிருந்து ஒரு வல்லமை உனக்குள்ளே கடந்து வருகிறது, அவருக்குள்ளிருந்து ஒரு அபிஷேகம் உனக்குள்ளே கடந்து வருகிறது. இன்னைக்கு உன்னை தொடுகிற அந்த அபிஷேகம் உன்னுடைய நுகங்களையும் கட்டுகளையும் ஒட்டச்சி உனக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது, உனக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுக்கிறது, உனக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை அது வைக்கிறது, உனக்குள்ளால ஒரு பெரிய தரிசனத்தை வைக்கிறது. ஹல்லேலூயா. ஏனோ தானோன்னு வாழ்க்கையில பிடிப்பில்லாம ஓடுன உனக்கு ஏன் நான் ஓடுறேங்கிற வாழ்க்கையின் அர்த்தத்தை இனி நீ புரிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன். ஆமா, அவன் வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கு, நீ வாழ்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு மீனிங் ஃபுல் லைஃப், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நான் புறப்படுறதுக்கு முன்னாலே சொல்லிட்டார், என் பிள்ளைகளுக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை கொடுக்க போகிறேன். என் பிள்ளைங்க சொல்கிறாங்க, நான் வாழ்ந்து வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை, நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் தானே இருக்கிறேன், எல்லாருக்கும் நான் பாரமாக இருக்கிறேன், எல்லாருக்கும் நான் கஷ்டமாக இருக்கிறேன். என் அநேக பிள்ளைகள் அழுதுட்டு வருவாங்க, மகனே அவங்கள பார்த்து சொல்லு, நீ வாழ்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னைக்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன்னு நீ சொல்ற இல்ல, உன்னை ஒரு கூட்ட ஜனங்களுக்கு நான் பிரயோஜனமான பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்துவேன், உன்னை அநேகருக்கு ஆறுதலின் பர்ணபாவாக நான் பயன்படுத்துவேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இங்கே ஒருவேளை நிறைய பேர் ஒரு சின்ன ஒரு சிம்டம் சரீரத்தில் ஏதோ ஒன்று இருக்கும், அதை பார்த்த உடனே நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி எனக்கு அதாச்சு இதாச்சு, எனக்கு அவ்வளோதான், நான் செத்துருவேன், நீ அதை பார்த்துக்கோ இதை பார்த்துக்கோ, எவ்வளோ நாள் இருப்பேன். அவிசுவாச வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. பிசாசு அந்த வார்த்தைகளை எடுத்து சில நேரங்களில் நீ என்ன நினச்சி அதை பண்ணி முடிச்சிருவோம். அதனால் அது மாதிரி வார்த்தைகள் பேசாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்காக போய் இன்டர்நெட்டில் தேடக்கூடாது, வேதத்தின் வெளிச்சத்தில் தேடணும். ஆண்டவரே எனக்கு எதனால் இது இருக்குது, எனக்கு என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு கண்ணாடி, எல்லாத்தையும் உனக்கு படம் போட்டு காட்டும். இது மட்டும் உன் கையில் இல்லைன்னா ஒரு பெரிய பொக்கிஷம் இல்லாதவளாக நீ இருக்கிற. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம், கூட்டத்தில் கலந்துக்கணும்னு வந்திருக்கலாம். நீங்கள் அதை காசு கொடுத்து வாங்கினேன்னு கூட நான் சொல்லலை. உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் கவுண்டரில் பேர் எழுதி கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு அட்ரஸ்க்கு நான் அதை இலவசமாக நாங்கள் அனுப்பி விடுவோம். இல்லை இங்கே ஸ்டாக் இருக்கான்னு தெரியலை, அதனால் நாங்கள் அனுப்புறதுக்குன்னு வச்சுருக்குறோம். அது மாதிரி நீங்கள் தேவைப்பட்டால் தெலுங்கோ ஹிந்தியோ கன்னடமோ இங்கிலீஷோ தமிழோ எதுனாலும் சரி நீங்கள் சொல்லிட்டு போங்க, உங்கள் வீடு தேடி வர. ஏன்னா இதில் நீங்கள் உங்களை பார்க்கலாம், உங்களுடைய அக அழகையும் பார்க்கலாம், முக அழகையும் பார்க்கலாம். நீங்கள் கண்ணாடியை பார்த்தீங்கன்னா முக அழகு மட்டும்தான் தெரியும். ஒரு மனுஷனுடைய அக அழகை காட்டணும் என்னாச்சுன்னா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது தெரியும். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ரொம்ப நல்ல ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட மங்கள வார்த்தையோடு வந்திருக்கிறாரு. எடுத்து வாசிங்க, சங்கீதம் 78:20 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா, 78:20. இதோ அவர் கன்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
எகிப்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு அழைத்து கொண்டு வரும்படிக்கு மோசே என்கிற மனுஷனை அவர்களுக்கு வழிகாட்டியாக ஆண்டவர் அனுப்பினார். அவன் அநேக அற்புத அடையாளங்களை செய்து ரொம்ப சிரமப்பட்டு அந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்களை அந்த எகிப்தின் ராஜாவிடத்திலிருந்து பார்வோனிடத்திலிருந்து பிரித்து அழைத்து கொண்டு ஆண்டவர் கட்டளையிட்ட ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணின ப்ராமிஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க, அங்கே இருந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாச்சு. அப்படின்னா 430 வருஷங்கள் 4-5 தலைமுறையாக அவர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து அவர்கள் பரலோகத்தை நோக்கி முறையிட்ட முறையிடுதலின் கேட்டு ஆண்டவர் மோசையை அனுப்பி அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. வெளியே வந்த உடனே நமக்கு பெரிய கானான் வாழ்க்கை கிடைக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. எப்போவுமே உடனே கிடைச்சிரன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அன்பு மகள் ஸ்டெஃபி சொல்லும் பொழுது சொன்னால் எதுவும் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சில நேரங்களில் சில காலதாமதங்கள் இருக்கும், அதுக்கு நம்ம டிராவல் பண்ணணும், அதெல்லாம் மேற்கொண்டு வரணும். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரம் வழியாக வந்து 40 வருஷங்கள் கழித்து தான் அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளால் அவங்க போனாங்க. ஆனால் வர்ற வழியில் ஆண்டவர் வனாந்தரம் வழியாகத்தான் அவர்களை அனுப்பினார். இன்னைக்குனுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தர வாழ்க்கையாக இருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு நீரூற்றை பார்க்க முடியலை, ஒரு செழிப்பை பார்க்க முடியலை, ஒரு பசுமையை பார்க்க முடியலை. வனாந்தரமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரம் வழியாக கடந்து வந்தார்கள். எதற்கு தெரியுமா? ஒரு நாள் வரும், நான் கானான் தேசத்திற்கு உள்ளே போய் கானான் தேசத்தின் பசுமையை அனுபவிப்பேன் என்கிற நம்பிக்கையிலே அவர்கள் கடந்து வந்தார்கள். அவர்கள் கடந்து வரும் பொழுது நீ போய் எப்படியாவது போய் சேரன் ஆண்டவர் உங்களை துரத்தி விடுகிறவர் அல்ல, அவர் உங்க கூடவே நடக்கிறவர், அவர் நம்மோடு கூட நடக்கிற கண்மலை. வேதம் சொல்லுகிறது ஒரு அருமையான வசனம், 1 கொரிந்தியர் 10:4, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோடே சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. நல்லா கவனிங்க, வனாந்தரம் வழியாக ஆண்டவர் அந்த ஜனங்களை நடத்தினது உண்மை, அந்த ஜனங்களுக்காக ஒரு தலைவனை நியமித்ததும் உண்மை. ஆனால் அந்த தலைவன் இருந்தாலும் அந்த தலைவனை இயக்குகிற இந்த மக்களை நடத்துகிற நான் என் பிள்ளைகளோடு கூட வர வேண்டும் என்பதற்காக வசனம் சொல்லுகிறது, அவர்களோடே சென்ற ஞான கண்மலை. அப்படின்னா நீ வனாந்தரமான வாழ்க்கையை வாழும் பொழுது ஆண்டவர் உன்னை விட்டுட்டாருன்னு மட்டும் நினைக்காத, அந்த வனாந்தரமான வாழ்க்கையிலும் அவர் உன்னோடு நடந்து வருகிறார். அந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே அவர்களுக்கு தாகத்திற்கு தண்ணீர் தாகம் எடுத்தது, தண்ணீர் தேவைப்பட்டது. வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் மோசே இடத்துல ஒரு முறை சொல்கிறாரு, இந்த பாறையை ஓங்கி அடி தண்ணி வரும். அவன் பாறையை ஓங்கி அடித்தது கிறிஸ்துவிடத்திலிருந்து வந்த தண்ணி. கிறிஸ்துவை ஓங்கி அடித்தான், கிறிஸ்துவனுடைய வசனத்தின்படி அவன் அடித்தான். அங்கிருந்து ஒரு பெரிய நதி ஓடி வருது பாருங்க, கீழே எல்லாம் தண்ணி குடிக்கிறான். எப்படி தண்ணி வந்துச்சா? தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்ததா? வனாந்தரத்தில் பாறைக்குள்ளால எங்கேயாவது தண்ணி இருக்குமாங்க? பாறையை உடைச்சா தண்ணி இருக்குமா? பாறைக்கு அடியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாறையை அடிக்கும் பொழுது பாறையிலிருந்து தண்ணி வந்தது. பாறை இருக்கிற மண்ணுக்கு அடியிலிருந்து தண்ணி வரவில்லை, பாறையை அடித்தான். பாறை இருக்கிற மண்ணை அடிக்கவில்லை, பாறையை அடித்தான். பாறைன்னா தண்ணி இல்லாத ஒரு இடம்தான் பாறை. அந்த பாறை வாய்ப்பே இல்லாத தண்ணி இல்லாத இடத்துல ஞான கண்மலையாகி என் ஆண்டவர் அந்த பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தார். பாறை உடைஞ்சி தண்ணி வந்ததே தவிர, அங்க பாருங்க அந்த பாறையை காமிச்சிருக்கிறாங்க, அதிலிருந்து தண்ணி வந்ததே தவிர தரையிலிருந்து வரவில்லை, தரையில் உள்ள நீரூற்றிலிருந்து வரவில்லை, பாறையிலிருந்து தண்ணீர். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, என் புருஷனுடைய இருதயம் பாறையை விட ரொம்ப மோசமா கடினமா இருக்குன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு அந்த பாறையை ஆண்டவர் தட்டுகிறார், தண்ணி புறப்படும். அவனிடத்திலிருந்து ஒரு மனம் திரும்புதலின் தண்ணி வரும், அவனிடத்திலிருந்து ஒரு நல்ல இரக்கத்தின் தண்ணி வரும். ஒருவேளை உன்னுடைய மருமகள் கொடுமையானவள் என்கிறாயா? உன்னுடைய மாமியாரவர் கொடுமையானவள், பாறையை விட மோசமான இருதயம் என்று சொல்லுகிறாயா?
என் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தை ஒரு தட்டு தட்டும் பொழுது அங்கிருந்து இனி நல்ல தண்ணி வரும், ஈரமான தண்ணி வரும், இதமான தண்ணி வரும். அப்படிப்பட்ட பாறை மனதுள்ளவர்களை கர்த்தர் இன்றைக்கு தொடுகிறார். அவர்கள் நிமித்தம் நீங்கள் பட்ட வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரி, நான் நாகர்கோவில் ஜெபகோபுரத்துக்கு போயிருக்கும் போது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் பார்க்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, கஷ்டப்பட்டு என் தாலிச்சைன்னு எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்த நகை எல்லாத்தையும் அடமானம் வச்சு என் புருஷனுக்கு வேலைக்கு பணம் கட்டினேன், வெளிநாட்டு போகிறதுக்கு பணம் கட்டினேன், பணம் கட்டி அவர் எப்படியாவது வெளிநாட்டில் போயிட்டு நல்லபடியாக சம்பாரித்து பணத்தானே போகிற இந்த நகையெல்லாம் மீட்டுக்கலாம், குடும்பத்துக்கு ஒரு நல்ல இடத்த வாங்கி ஒரு வீடெல்லாம் கட்டலான்னு நிறைய கனவுகளோடு நான் அனுப்பி வச்சேன் யா. ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு என்னை தகாத வார்த்தைகளால் ஃபோனில் பேசி பேசி நித்தமும் என்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறார். தூர தேசத்தில் இருக்கிறார், கடல் கடந்து போயிருக்காரு. எம்மாவது என் புருஷங்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வராதான்னு ஆசையாக இருப்பேன், காலையிலேருந்தே பார்த்துட்ருப்பேன். திடீர்னு ஃபோன் வரும், ஓடி போய் எடுக்கும்போது ஆசையாக ரெண்டு வார்த்தை பேசலன்னா எடுத்த உடனே சந்தேக வார்த்தைகள், யாரோ தெரியல எங்கள் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு என் புருஷங்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் போட்டு போட்டு கொடுக்குறாரு. அவங்க சொன்னாங்க, நான் உத்தமியாக இருக்கிறேன் அது கர்த்தருக்கு தெரியும் என்று சொன்னாங்க. ஒரே வார்த்தை சொன்னான், ஐயா நான் உத்தமி, என் புருஷனுக்கு தெரியுதோ தெரியலையே எனக்கு தெரியாது, என் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான், புருஷனுக்கு நான் உத்தமியாக இருக்கிறேன் என்று சொன்னாள். உடனே நான் சொன்னேன், உத்தமனுக்கு உத்தமிக்கு கர்த்தர் துணை நிற்பார். ஹல்லேலூயா சொல்லி சொன்னாங்க. அவருடைய இருதயம் இவ்வளவு கடினமாக இருக்கேன்னு நான் நினைக்கலையா, ஏதோ ஒரு நாள்னா பரவாயில்லை, எப்போ ஃபோன் பண்ணாலும் இதுதான் பிரச்சனை, என்ன செய்கிறதுன்னு தெரியலை சொல்லிட்டு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மா வீட்லேயோ எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தால் பரவாயில்லையா, அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன், அவங்க அம்மா கூட தான் உட்கார்ந்து இருக்கிறேன், அவங்க தான் எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்க தான் என்னை கவனிச்சுக்கிறாங்க, நான் எங்கேயும் போகிறதில்லையா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் கூட எங்கள் அத்தையை கூப்பிடாமல் போகிறதில்லை. உங்கள் அத்தை உன்னை பற்றி என்ன சாட்சி சொல்கிறாங்கம்மா? அவங்க சொன்னாங்க, என் அத்தை என்னை பார்த்து எப்பவும் உனக்கு உத்தமையான ஒரு மனைவி கிடச்சிருக்கா, அவனை அவளை வச்சு நீ நல்லா வாழ்டான்னு சொல்லுவாங்க, எங்கள் அத்தைக்கும் சேர்ந்து திட்டு விழாம் அப்படின்னு சொன்னான். அவ்வளவு கடினமான இருதயம். அவன் சொன்னான், எனக்கு இப்போல்லாம் வெக்ஸ் ஆகிடுச்சி, அதனால் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு கூட நான் யோசிப்பேன் அடிக்கடி, ஆனாலும் எங்கள் அத்தையை நினச்சி அப்படின்னா. பாருங்க, பைபிளில் இருக்கிற கேரக்டர்லாம் அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு இருக்கு. எங்கள் அத்தை தான் எனக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. நான் போயிட்டேன், எங்கள் அத்தைக்கு யாரும் இல்லை, அவர் அங்கே வெளிநாட்டில் கிடக்கிறார், இன்னும் எனக்கு குழந்தையும் கிடையாது, எங்கள் அத்தைக்காக வேண்டி அவங்களுக்கு ஆறுதலுக்காக நான் இருக்கிறேன். பாருங்க, அவ்வளவு நல்ல ஒரு மருமகள். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மருமகளுக்கு இவ்வளவு பெரிய கடின இருதயம் உள்ள ஒரு மனுஷனை ஏன் நீர் அனுமதித்தீர் என்று கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவளுக்கு ஏற்ற துணையைத்தான் நான் கொடுத்துருக்கிறேன் சொல்லி சொன்னார். இப்படிப்பட்ட குணசாலியான அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மகளாக இருந்தால் தான் அவங்க கூட வாழ முடியும், இல்லைன்னா என்னையோ ஒருத்தி போயிருப்பாள். அதனால் அவனை நான் திருத்தி கொண்டு வருகிறது வரைக்கும் என் மகளை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல் அப்படின்னார். நான் சொன்னேன், பொறுமையாக இருக்கிற மகளை ஏதோ ஒன்று நடக்கும். அவளுக்காக ஜபிக்கும் பொழுது ஒரு வார்த்தை வந்தது, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, பாறை போன்ற இருதயத்தை இவளுடைய புருஷங்கிட்டிருந்து எடுத்து போட்டு நவமான புதிய இருதயத்தை நீர் பொருத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்பவுமே வசனம்தான் ரொம்ப முக்கியம். என்ன பிரச்சனை? கல்லான இருதயம் உள்ளவன் அவனுடைய மனமாற்றத்திற்கு வேதத்தில் வசனம் இருக்கிறதா? இருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த வார்த்தை புறப்பட்டு போய் தான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி திரும்பும், அதுதான் என்னுடைய நம்பிக்கை, அதை தான் உலகமெங்கும் நான் சென்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அதுதான் உண்மை, அதுதான் நிஜம், ஆண்டவர் அனுப்பின வார்த்தை காரியத்தை நடப்பித்து திரும்பும். ஹல்லேலூயா சொல்லிட்டு சொன்னேன். ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை நவமான புதிய இருதயமாக மாற்றிட்டாருமா? அவனுடைய கல்லான இருதயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார். நீ இப்போ
ஆண்டவர் கிரியை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. சொல்லி அவங்களை சமாதானப்படுத்தி அவங்களையும் அவங்க மாமியாரும் வந்திருந்தாங்க, ரெண்டு பேரையும் ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். ஒரு 4 நாட்கள் கழித்து திடீர்னு அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த தாயார் சொல்கிறாங்க, மாமியார் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் பார்க்குறது கனவா நனவா எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னன்னு கேட்டால் பெட்டி பாம்பு மாதிரி என் பிள்ளை அடங்கிட்டேன். எப்படி சொன்னாங்க, அவங்க சொன்ன வார்த்தை பெட்டி பாம்பு மாதிரி அடங்கிட்டான், எப்படி அடங்கினான்னே தெரியலை. ஹல்லேலூயா சொல்லிட்டு சொன்னாங்க, இப்போதான் என் மருமகளுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா அன்பாக பேசுகிறான், என்னை மன்னிச்சிருமா, எங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பற்றி அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன்னு எமேமனோ சொன்னாம்மா, அதை நான் நம்பி தான் இந்த காரியத்தை பண்ணினேன். அவன் சொன்னான், நான் ஒரு ஆலயத்துக்கு வெளிநாட்டில் துபாய் தேசத்தில் வேலைக்கு போயிருக்காரு, துபாயில் ஒரு பிரசங்கியார் கேரளாவிலேருந்து ஸ்பெஷல் மீட்டிங் நடத்த வந்தார், அந்த மீட்டிங்க்கு நாங்கள் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் ஒரு வேனில் ஏற்றி கூட்டு கொண்டு வச்சாங்க, அங்கே இருந்த பிரசங்கியார் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசினார். அவர் சொன்னாரா, இங்கே ஒரு வாலிப மகன் தன்னுடைய மனைவியை சந்தேகப்பட்டு கொன்னுக்கிட்டே இருக்கிறான், இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ரட்சிப்பின் நாள் என்று சொல்லுகிறான். மனைவிய உத்தமின்னு ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறான். அந்த நேரத்தில் இவருடைய இருதயத்தில் ஒரு இடி இடிச்ச மாதிரி இருந்துச்சான். அப்ப என்னுடைய வார்த்தை இது எனக்காக வந்துச்சு, அப்படியே உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சான். நான் மீட்டிங் முடிகிறது வரைக்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் பண்ணி, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன், இங்கே சர்ச்சில் கேரளாவிலேருந்து ஒரு மனுஷன் வந்தார், அந்த மனுஷன் மூலமாக ஆண்டவர் பேசினார், எனக்கு இடி இடித்த மாதிரி இருந்துச்சு, அதனால் இந்த வார்த்தை எனக்குன்னு சொல்லிட்டாரு. உன் இயேசு என்னாலும் ரொம்ப நல்லவர், உன்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாருமான்னார். உனக்காக கடல் கடந்து ஒரு ஊழியக்காரனை அனுப்பி உன் மனைவி உத்தமின்னு சொல்கிறாரு, அப்படி நான் எப்படிப்பட்ட இயேசுவை நான் ஆராதிக்கிறேன், நீ ஆராதிக்கிற, நீ உன் இயேசுகிட்ட ரொம்ப க்ளோஸ்ன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னார். இப்படியே சொன்னாராம், நீ உன் இயேசுகிட்ட ரொம்ப க்ளோஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு நீ இயேசுவிடத்தில் க்ளோஸாக இருந்ததுனால வந்துட்ட, நீ இயேசுவிட்ட க்ளோஸாக இருக்கிறதுனால உன் வாழ்க்கையில் யார் யார் கல் நெஞ்சக்காரர்களை நீ சந்தித்தாயோ அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு நவமான புதிய இருதயமாய் மாற்றுவார். அந்த இருதயத்தை ஆண்டவர் இப்பொழுது கல்லான இருதயத்தை நவமான புதிய இருதயமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு வனாந்தரத்தில் கூட்டு வரும் பொழுது தண்ணி கேட்கும் பொழுது அடிடா நானே இருக்கிறோம், உனக்கு கண்மல் அடி, உனக்கு தண்ணி வரும், தண்ணி புறப்பட்டு வந்தது, தண்ணி கிடைச்சிது. ஆகாரத்திற்காக டெய்லி காலையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவு இறங்கிக்கிட்டே இருக்கு, அவங்க எடுத்து எடுத்து எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்கலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவு தாராளமான உணவுகள், ஒரு நாளும் பஞ்சமே இல்லை. அதுவும் சாதாரண உணவல்ல, தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வனாந்தரத்தில் ஹோட்டல் கிடையாது. இப்போ நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் நம்ம பஸ்ஸில் ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம், ஃபுல்லாக வனாந்திரம்தான். நீங்கள் சந்திரமண்டலத்துக்கு போக ஆசைப்படுறீங்களோ, அமெரிக்காவுக்கு லண்டனுக்கு போக ஆசைப்படுறீங்களோ எனக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இயேசு பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின தேசத்தை நீங்கள் பார்த்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய மூதாதையர்கள் நடந்து தெரிந்த எகிப்து தேசம் எப்படி இருக்கும், பாலஸ்தீன் எப்படி இருக்கும், யோர்தான் எப்படி இருக்கும், இஸ்ரேல் தேசம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பைபிளில் படிச்சிருக்கிறீங்க. அதை உங்கள் கண்ணால் பார்க்க ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பளிப்பாராகனு நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நானும் வருஷத்துக்கு 2 முறை நிறைய பேரை கூட்டுட்டு போகிறது வழக்கம். இந்த அடுத்த ட்ரிப்பு நமக்கு மே மாதம் 20-30 வரைக்கும் இருக்குது. ஆமீன். எத்தனாம் தேதி சொல்லுங்கள், 20-30. நீங்கள் வேதத்தில் படிக்கிற பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா இடங்களும் இன்றைக்கும் அப்படியே திருஷ்டாந்தமாக இருக்கிறது. இதை ஒரு கதை புஸ்தகம் என்று யாரும் சொல்ல முடியாது. இது வரலாறு, இது வரலாறு. ஆமீன். இன்றைக்கும் அந்த இடம் இருக்கிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நைல் நதி இருக்கிறது, கலிலேயா கடல் இருக்கிறது, ஒவ்வொரு இடங்களும்
கொல்கதா மலை இருக்கிறது, ஒவ்வொரு இடங்களையும் நீங்க பார்க்க முடியும். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போன அந்த ஜெருசலேம் வீதி இருக்கிறது, ஒவ்வொரு இடத்துல யோர்தான் நதி இருக்கிறது, லாசருவை உயிரோடு எழுப்பின அந்த கல்லறை இப்பொழுது எம்டியாக இருக்கிறது. எல்லா பைபிளில் சொல்லப்பட்ட அற்புத அடையாளங்கள் நடந்த அஞ்சப்ப ரெண்டு மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த இடம் இருக்கிறது, சாலமோன் தேவாலயம் கட்டின அந்த இடம் இருக்கிறது, மோரியா மலை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இதை ஒருவனும் கட்டுக்கதை என்று சொல்ல முடியாது. நான் நேரடியாய் பார்த்து வந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவைகள் எல்லாம் இருக்கிறது. இது வரலாறு, வரலாறு. இப்ப நம்முடைய காந்தியடிகள் தேசத்திற்காக, தேசத்தந்தை காந்தியடிகள் இந்தியாவில் பிறந்தது உண்மை, அவர் வாழ்ந்தது உண்மை, அவர் அகிம்சை முறையிலே சத்தியாகிரகம் எல்லாம் பண்ணி இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக உழைத்ததெல்லாம் உண்மை. இப்ப அவருக்கு காலம் முடிஞ்சு சில 100 வருஷங்கள் வேணா இருக்கலாம், மிஞ்சி போனா கொஞ்சம் வருஷங்கள் தான் இருக்கிறோம், 100 வருஷத்துக்குள்ள. ஆனா ஒரு 2000 வருஷம் கழிந்தாலும் இந்த மகாத்மா காந்தியுடைய ஒரு வரலாறு இருக்கிறது. அவர் எழுதின அந்த சத்திய சோதனை ஏதோ ஒரு வரலாறு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதை ஒரு 2000 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வாசிச்சாச்சுன்னா இது ஒரு கதை புக்குன்னு சொல்ல முடியாது. இது வாழ்ந்த மனிதன் வரலாறு. ஏன்னா அவர் இருந்திருந்தார், அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார், தேசத்திற்காக உழைத்தார் என்பது ஒரு வரலாறு. அதே போல 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு நமக்காக அந்த பெத்லகேம் என்கிற சின்ன ஊரிலே பிறந்து அந்த இஸ்ரேல் தேசத்தில் எங்கும் சுற்றி திரிந்து, யோர்தான் போன்ற எல்லா தேசங்களிலும் சுற்றி திரிந்து, எகிப்துக்கு போய் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்திருக்கிறார். இவை வரலாறு. எனவே தான் இது வரலாறாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்தந்த இடங்களில் போனீங்கன்னா, அந்த வனாந்தரத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிப்பை எப்படி தான் இங்கே வந்தாங்க, ஒரு கடை இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஒரு 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 நிழலுக்கு ஒரு மரத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட வனாந்தரம் வழியாகத்தான் 40 வருஷங்கள் வந்தார்கள். ஆனால் அவர்களை தனியாய் ஆண்டவர் அனுப்பவில்லை, கண்மலை அவர்களோடு கூட நடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர்கள் வந்த வனாந்தரம் வழியா வந்தாரு. அவங்களுக்கு தண்ணி கேட்கும் பொழுது தண்ணியை கொடுத்தாரு, ஆகாரம் கேட்கும் பொழுது கேட்க வேண்டாம், அங்கே டெய்லி காலையிலிருந்து தாராளமாக அவர்களுக்கு ஆகாரம் வந்துகிட்டே இருந்து. 78 சங்கீதம் 24:25 சொல்லுகிறது, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது காலையில் எழும்புனா பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா, முந்தின நாளே பழங்கஞ்சி போட்டிருப்பாங்க. அந்த பழங்கஞ்சியில் கொஞ்சம் சாதத்தை எடுத்து ஒரு கஞ்சி தண்ணி ஊற்றி அந்த அம்மியில் உப்பு மிளகாயும் வச்சு அரைச்சி ரெடியாக வச்சுருப்பாங்க. அதை எடுத்து நாக்கில் அந்த அம்மியில் இருக்கிற உப்பு மிளகாயும் எடுத்து நாக்கில் தடவிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். என்னைக்காவது தோசை சுடனேன்னு உட்கார்ந்தேன்னா, எங்கள் அம்மா அப்போ எல்லாம் மண்ணடுப்பு தானே, மண்ணடுப்பு அடுக்கலையில் எல்லாம் வந்து சாணி தான் மொழிகி வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா உட்காந்துட்டாங்கன்னா அம்மாவுக்கு பக்கத்தில் சுற்றி நாங்கள் உட்காந்துருப்போம். ஒரு தோசையை சுட்டு தூக்கி இப்படி வர்றதுக்குள்ளால 7 பேர் ஜம்பண்டி பாஞ்சிடுவோம். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் பிச்சுட்டு கிடக்கும். இருக்க மக்களை எல்லாருக்கும் இருக்கு தரம் தரேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி 10 தோசை 20 தோசை கேட்டால் கொடுக்குற அளவுக்குலாம் இருக்காது. கலையத்தில் கொஞ்சம் மாவுன்னு பைபிளில் படிச்சிருக்கிறீங்கல்ல, அதே போல் பானையில் கொஞ்சம் மாவு தான் இருக்கும். அந்த தோசை இட்லி எல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் நீங்கள் பாயசம் கூட இப்போ தாராளமாக கிடைக்குது. ஏதோ ரொம்ப காஸ்ட்லி பொருள் இவ்வளோ தான், இதை மட்டும் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ள பொருள்கள் தான் அன்னைக்கு இட்லி தோசை எல்லாம். அப்படி அந்த 2 இட்லி 2 தோசை கொடுத்தாங்கன்னா பெரிய சந்தோஷம். அதில் அப்படியே இழுத்துட்டு கொஞ்சம் தேங்காவை தூவி அப்படியே போடுவாங்க எங்கள் அம்மா, தேங்காய் தோசை. ஆமாம், போட்டுட்டு மடக்கி அப்படி வச்சு தருவாங்க பாருங்க, அப்படி இருக்கும். கூட 2 சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும், ஆனால் கிடைக்காது. ஏன்னா எண்ணிக்கை 7. அந்த காலத்திலெல்லாம் பைபிளில் இருக்கிறபடி கலையத்தில் கொஞ்சம் மாவு, சொல்லுங்க, கலையத்தில் கொஞ்சம் மாவு. இன்னைக்கு கலையத்தில் கொஞ்சம் மாவு இல்லை, பிளாஸ்டிக் பேப்பராக கடகாரம் வச்சுருக்கான், வச்சு எத்தனை பேக்கெட் வேணாலும் கொண்டு அடுக்கிடுவாங்க. ஆமேன். ஆமாம், அந்த அளவுக்கு தாராளமாக இட்லியும் தோசையும் சாப்பிட்றான்னு சொல்லி கெஞ்சுறீங்க. அன்னைக்கெல்லாம் எங்கள் காலத்தில் தாங்கம்மா தாங்கம்மான்னு நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவை கெஞ்சினோம். இப்போ பேரண்ட்ஸு பிள்ளைகள்கிட்ட கெஞ்சினாங்க, குடுறா சாப்பிட்றா, ஒரே ஒரு இட்லி சாப்பிடு மக்களே, ஒரு பாதி தோசை சாப்பிட்றா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட காலங்களை சந்தித்து வளர்ந்தவர்கள் நாங்கள்.
ஒரு 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 வீட்டில் மீன் கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு தாராளமாக பொறிச்சு போட்டிருப்பாங்க குழம்பு மீன். அங்கே சாலை மீனை வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா மூணாக நறுக்கி போட்டிருப்பாங்க, வால் துண்டு, இடத்துண்டு, தலைத்துண்டு, மூணு. ஆமேன். இதில் வால் துண்டுக்கு சண்டை வரம் பாருங்க. ஆமேன். ஆனால் ஒரு துண்டுக்கு மேலே ரெண்டாவது துண்டு கேட்டால் சில நாள் கிடைக்கும், சில நாள் கிடைக்காது. அந்த சந்தையிலேருந்து மீன் வாங்கிட்டு போகும்போது சொல்லிட்டு அந்த சந்தையில் மீன் கம்மின்னாச்சுன்னா அந்த வில்லேஜில் எல்லாம் சகோதரிகள் போய் வாங்கிட்டு அப்படி நடந்து தான் வருவாங்க. ஊரெல்லாம் சொல்லிட்டு போங்க, ரோசம்மா ஒரு ரூபாய்க்கு 100 சாலை போறியா அப்படின்வாங்க. ஒரு ரூபாய்க்கு எத்தனை சாலை? 100 சாலை. உடனே கிளம்பிடுவாங்க, அம்மா ஒரு ரூபாய்க்கு 100 சாலையா அப்படின்னு. ஆனால் 1 ரூபா கொண்டு கொடுத்து 100 சாலை வாங்குற அளவுக்கெல்லாம் அன்னைக்கு காசு இருக்காது. 10 பைசா கொண்டு கொடுத்துட்டு எத்தனை சாலை கிடைக்கும்? 10 பைசாக்கு அவ்வளோதான் கிடைக்கும். 4 அணாவுக்கு சாலை வாங்குவாங்க. 4 அணானா எவ்வளோ? 25 பைசா. 4 அணா, 8 அணா, 10 அணா, அப்படிதான் அந்த காலத்தில். ஆமேன். இன்னைக்கெல்லாம் சில்லற காசை யாராவது பிச்சை எடுக்கிறவங்களை கொடுத்தா இந்த நீயே வச்சுக்கான தூக்கி எறிஞ்சிடுவான். ஆமேன். இப்போ 5 ரூபா 10 ரூபா கூட கொடுத்தா வாங்க மாட்டான். கணிசமாக தட்டி 100 ரூபா கொடுக்கணும். இல்லை அது கூட கொஞ்சம் கசங்கி இருந்தனா இப்படி ஒரு மாதிரியாக பார்ப்பான். ஆமேன். செலவை நோட்டு சொல்லுங்க. செலவை நோட்டு தான் இன்னைக்கு கொடுக்கணும். ஆமேன். ஆனா அன்னைக்கு அப்படியெல்லாம் கஷ்டங்கள் இருந்தது. அந்த காலத்துல பாருங்க, என் ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாரம் பூரணமா கிடைக்குது அப்படின்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். ஆமா, உங்க காலத்துல எல்லாம் ஆனி ஆடி மாசம் பஞ்சம் எல்லாம் நீங்க பார்த்ததில்லை. எங்க காலத்துல எல்லாம் ஆனி ஆடி மாசம் அப்படின்னாச்சுன்னா அந்த சாப்பாடு ரைஸ் எல்லாம் வீட்டுல இருக்காது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா மரவள்ளி கிழங்கை எடுத்து காயை போட்டு அதை வெட்டி காயை போட்டு ஒரு சாக்கில் கட்டி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா பஞ்சகாலத்தில் இந்த உணக்க கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த உணக்க கிழங்கு தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும் தாராளமாக. எடுத்து கொஞ்சம் ஊற போட்டுட்டு அதை புட்டாக்குறதோ இல்லைன்னா சின்ன கிழங்கை அவிச்சு கொடுக்குறதோ இப்படி தான் நடந்தது. இங்கே பாருங்க, வேதத்தில் அந்த வனாந்தரத்தில் ஆகாரம் இல்லாத இடத்திலே ஆண்டவர் ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அப்படின்னா பரலோகத்திலேருந்து மதக திறந்து விட்டாச்சுன்னா தாராளமாக கிடைக்கும். அந்த வனாந்தரத்தில் அப்படியெல்லாம் அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. திடீர்னு நம்ம மக்களுக்கு நான்வெஜ் சாப்பிட ஆசையாக இருக்கும், இறைச்சி சாப்பிடணும். மோசேட்ட போய் சொன்னாங்க, என்ன ஒரே அடியாக ஆண்டவர் வானத்திலேருந்து ஒரே வெஜிடேரியனாக போட்டுட்ருக்காரு, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள், மெனுவை சேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம பாஷையில் சொன்னால் என்ன? மெனுவை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னோடனே ஆமாம் உடனே என்ன பண்ணார் மோசே? ஆண்டவர்கிட்ட சொல்லார், ஆண்டவரே இவங்களுக்கு ஒரே வெஜ்ஜி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, கொஞ்சம் நான்வெஜ் வேணுமா? அவ்வளோதான விஷயம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஆண்டவர் கூடவே தானே கண்மலையாம் கிறிஸ்து அவங்க கூடவே நடந்து செல்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர்களோட சென்ற ஞான கண்மலை, ஞான கண்மலையின் தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள். கிறிஸ்துவே அந்த கண்மலை. அப்போ சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு கீழ்காட்ட வீச பண்ணுவார், ஒரு காத்து அடிக்கும். அந்த காத்து என்ன பண்ணுமா? காடைகளை கொண்டு வந்து அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே போட்டுரும். அவங்கவுங்க எல்லாம் கொட்டை சின்ன சின்ன கொட்டகை மாதிரியே தான், இந்த டெண்டு போட்டு தான் அந்த வனாந்தரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பாளையத்துக்குள்ளே அவங்கவுங்க வீட்டுக்கு தாராளமாக காடை சாப்பிட்ற, தாராளமாக சாப்பிடு, ஆசை தீர சாப்பிடு. சொல்லு சொல்லுங்க, ஆசை தீர சாப்பிடு. ஆமேன். தாராளமாக சாப்பிட்றதுக்கு அவர்களுக்கு மாமிசத்தை கொடுத்தார், இறைச்சி கொடுத்தார். ஆகாரத்திற்கு ஒரு பஞ்சமே இல்லை. அழகாக நடந்துட்டு வந்தார். சரி, துணிமணிக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க கிளம்பும் பொழுது என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸு ஒரு நாளும் பழுதடையலை, கிளியலை, கமுக்கூடு கிளியலை, கை கிளியலை, கீழே கிளியலை, ஒன்றும் கிளியலை, அப்படியே இருக்குது. இந்த குழந்தை வளர வளர அந்த ட்ரெஸ்ஸும் பெருசாகிட்டே இருந்ததுதான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதம். காரணம், கண்மலையாம் கிறிஸ்து அவர்களோடு நடந்தார். அல்லேலூயா. அப்போ அந்த ட்ரெஸ் விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்ததுதான். அந்த ட்ரெஸ்ஸில் அழுக்கப்படலையா? மனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா வேர்வை எவ்வளோ பயங்கரமாக, பயங்கர வெயில். அந்த வெயிலில் அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எவ்வளவு நாத்தம் அடிச்சிருக்கணும், எவ்வளவு வேர்வை அதுக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இந்த வேர்வை அனுப்பலை, ட்ரெஸ்ஸை கிளிய விடலை. ட்ரெஸ்ஸு நம்ம ஊரில் எல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சுன்னா இப்போது 40 சைஸ் அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ உள்ள பசங்க 40 சைஸு அவனுக்கு உடம்பு இருக்குதுன்னா 38 சைஸ் தான் எடுப்பான். கேட்டாச்சுன்னா அது ஃபிட்டாக இருக்கணும்னுவான். எப்படி இருக்கணும்னா ஃபிட்டாக இருக்கணும்.
அந்த காலத்தில் 40 சைஸ்னா பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போயிட்டு 50 சைஸை எடுத்து கொடுப்பான். ஏன்னா மக்களை போட 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 அது உனக்கு அது போட போட அப்போதான் உனக்கு அது ரொம்ப வருஷம் போட முடியும், இல்லைன்னா ஒரு வருஷம் போட்டுட்டு அது இது போயிடும். டெய்லர்கிட்ட போய் நின்னீங்கன்னு வைங்களேன், ஃபிட்டாக எல்லாம் தைக்க சொல்ல மாட்டாங்க. நம்ம ஃபிட்டாக காலேஜ் போனோம்ப்பா, ஸ்கூல் போனோம்ப்பா, கொஞ்சம் ஃபிட்டாக தையினாச்சுன்னா நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. உங்கள் அம்மா சொல்கிறது தான், உங்கள் அம்மா தானே காசு கொடுக்கணும், உங்கள் அக்கா தானே காசு விடுவா, அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். நீ லூஸாக தைச்சுடு, பிள்ளை வளர்ற பிள்ளை இல்லை. ஆனால் பார்த்தா ஒரு கைக்குள்ளால 4 கை நுழையலாம். ஆமே அப்படிதான் ட்ரெஸ் எல்லாம். ஏன்னாச்சுன்னா அந்த காலத்தில் அவ்வளவு பண கஷ்டம், அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி போட்டுட்டு கலட்டி போடுற பிள்ளைங்க, ட்ரெஸ் போடுற கலட்டி போடுறவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த நாட்களில் பாருங்க, என் ஆண்டவர் அந்த ட்ரெஸ் அப்படியே விரிவடைய வச்சிருந்தாரு. ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸு கூட பழுதாகலை. சரி, 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்க, செருப்புக்கு என்ன பண்ணாங்க? வனாந்தரம்னா ரொம்ப சூடாக இருக்கும், செருப்பு இல்லாமல் நடக்க முடியுமா? நடக்கவே முடியாது. ஒருத்தனுடைய செருப்பு கூட 40 வருஷத்தில் கிழியவே இல்லையா? ஏன்னா அங்கே சப்பல் கிடையவே கிடையாது. இப்போவும் நீங்கள் இஸ்ரேலுக்கு போய் பாருங்கள், நீங்கள் வேணா இந்த 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற அந்த ஹோலி லேண்டுக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்களோ நீங்கள் வாங்க. இன்னும் நான் நினைக்கிறேன் ஒரு 20 சீட்டு 25 சீட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் அதாவது வரணுன்னா நீங்கள் முந்திக்கிங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வனாந்தரத்தில் பார்த்தா அவ்வளவு கால் சூடாக இருக்கும், வேர்வை அட்டி பிச்சு தள்ளலாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் அன்னைக்கு அவங்க செருப்பு கொஞ்சம் கூட தான் பழுதடையவில்லை. சொல்லுங்க, செருப்பு கொஞ்சம் கூட பழுதடையலை. ஏன்னா ஆண்டவர் அவர்களோடு நடந்தார், அவர்களுக்கு என்ன தேவை என்று என் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் என்ன கொடுத்தாலும் இவங்க முறுமுறுப்புக்கு அளவே இல்லை. நான் எல்லாம் 50 பேர் 60 பேர் தான் கூட்டிட்டு போவோம் மேக்சிமம், 50 இல்லை 60. முன்னாடி எல்லாம் 2 பஸ் ஒரு 100 பேர் வரையும் கூட்டு போவேன். இப்போ எல்லாம் சொல்லிட்டேன், 100 பேர் எல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாது. அப்போ தான் நான் சொல்லுவேன், இந்த 60 பேரையே 100 பேரையே என்னால் மேய்க்க முடியல, ஒன்று இங்கே ஓடும் ஒன்று அங்கே ஓடும். ஆடுன்றது அப்போ தான் தெரியும். இஸ்ரேலுக்கு போனால் நம்ம ஆடா மனுஷனான்றது தெரியும். ஆடு என்ன பண்ணோம், ஒன்று இப்படி ஓடிச்சுன்னா அதுக்கு பின்னாலே ஓடும், அதான் ஆடு. கரெக்டா? ஆமாம், மனுஷன்னா அப்படி இல்லை யோசிப்பான். ஆனால் நம்ம மக்கள் ஆடுகள் மாதிரி ஒன்று இந்த பக்கமாக போனால் அதுக்கு பின்னால் எல்லாம் ஓடும். ஏ இங்கே இல்லை, அங்கே இல்லை, எங்களை இங்கே வாங்க வாங்க வான்னு கூப்பிடணும். அவங்க பின்னால் இப்படி தான் நாம் படுவோம் பாருங்க. 10 நாள் பிரசவம், நான் சொல்லுவேன், மோசைக்கு எமயமனுக்கும் அவார்டு கொடுக்குறான். அந்த காலத்தில் மோசைக்கு நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 50 பேரை வச்சுட்டு என்னால் மேய்க்க முடியலை, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க 50 பேர். ஆமேன். நல்ல ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுருப்பேன், தாராளமாக சாப்பாடு. அப்படி நீங்கள் இந்த வீடியோவில் போட்டாங்க பார்த்தீங்கன்னா, வெத்தம் வெத்தமாக இருக்கும், என்ன வேணுமோ நீங்கள் எடுத்து சாப்பிடலாம், எடுத்துக்கலாம். நம்ம மக்கள் போயாச்சுன்னா சாப்பிட்டுட்டு விட மாட்டாங்க, டிஃபன் பாக்ஸ் நிறைய எடுத்து எடுத்து உள்ளே போ. இந்தியாக்காரன் போனால் மட்டுங்க பாருங்கள், அதை காட்டுறான் பாருங்கள், இதுதான் அங்கே உள்ள சாப்பாடு. ஏய் போடுறா தம்பி ஒரு வாட்டி கூட, அவங்க பாக்கெட் சாப்பாடை. ஆமாம், நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதாக இருக்கு பாருங்கள், அதில் அவிச்ச முட்டை நிறைய இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவிச்ச முட்டையில் சாப்பிட்றாங்க. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் தான் அது. பார்த்துங்க அழகாக என்னென்ன வேணுமோ இவங்களே போய் எடுத்துக்கலாம். நீ இத்தனை தோசை இத்தனை முட்டைன்னு எல்லாம் சொல்ல மாட்டான். நீ எவ்வளோ ப்ரெட்டோ எவ்வளோ எவ்வளோ முட்டையோ என்ன காய்கறியோ என்ன இதோ எல்லாம் எடுத்துக்கலாம். வித விதமாக இருக்கும், ஜாமுகம் எல்லாம் இருக்கும். தேன் வச்சு சாப்பிடுவான், ப்ரெட்டில் தேன் தடவை சாப்பிடுவான், எல்லாம் சாப்பிட்ருவான். நல்லா சாப்பிட்டுட்டு அதோட நம்ம மக்கள் பண்ண மாட்டாங்க, அப்படியே டைனிங் ரூமுக்குள்ளால் வரும்போதே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரும்போதே ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் ஒன்று ரெடியாக வச்சுருப்பாங்க, இல்லைன்னா 2 டிஷ்யூ பேப்பராவது எடுத்து வச்சுருப்பாங்க. எடுத்துட்டு எடுத்து எடுத்து மடக்கி மடக்கி பேகை ஃபில் பண்ணிட்டு இந்தியாக்காரங்க போனால் மட்டும் அங்கே உள்ள ஹோட்டல்காரங்க ஒரு சைஸாக பார்ப்பேன் நம்ம. ஏன்னா இவனுக்கு சாப்பாட்டு தீத்தா பரவாயில்ல, பேக் பண்ணியே கொண்டு போய் தீக்கிறேன். தாராளமாக எடுத்து வச்சுட்டு திடீர்னு ஏசி பஸ்ஸில் ஏறி உட்காந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தா செம நாத்தம் அடிக்க, என்னடான்னு பார்த்தா முட்டை போட்டு அந்த 50 நாள் நான் படுற பாடுட்டேன். அப்போ தான் யோசித்தேன், மோசே இவங்க என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க லட்சக்கணக்காக. ஆனால்தான் அவங்க மாமனார் வந்து சொன்னார், நீ இவங்க 2,000,000 பேரை நீ தனியாக எல்லாம் வந்து மேய்க்க முடியாது, உனக்கு கீழே ஒரு குழு, அவங்களுக்கு கீழே ஒரு குழு, அவங்களுக்கு கீழே ஒரு குழுன்னு சொல்லி நீ எல்லாம் பிரித்து கொடுத்துட்டு நீ பாட்டுக்க
பிரச்சனைனா மட்டும் வாங்கிட்ட வர்ற மாதிரி வச்சுக்கணும் மாமனார் போய். ஏன்னா அவன் பிச்சுக்கிட்டு அலைகிறத பார்த்தாரு மாமனார் வந்து. ஆமேன். ஐயோ உடனே இங்கே வர்றதுக்குள்ளால அங்கே ஒருத்தன் கூப்பிடுவான், நான் பார்ப்பேன். 50 பேர் வச்சுட்டு போகும்போதே அப்படி தான் இருக்கும். உடனே நான் அப்போ தான் போய் ரூமில் படுக்கலான்னு வந்து தட்டுவாங்க. ஐயா என் ரூமில் ஏசி சரியாக வேலை செய்யலை, பார்த்தா இவங்களை ஏசி ஆன் பண்ண தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வரும், பாத்ரூமில் எங்கள் அம்மா மாட்டிக்கிட்டாங்கன்னு வாங்க. அங்கே உள்ள பாத்ரூமு அந்த இது லாக்கு நம்ம ஒரு மாதிரி இப்படியெல்லாம் இருக்காது, அது வித்தியாசமாக இருக்கும். இப்படி தட்டி விட்டாங்கன்னா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஐயோ உள்ள மாட்டிக்கிட்டா, ஐயோ 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 ஐயோன்னு அழுதுட்டு வருவாங்க. அப்புறம் ஹோட்டல்காரனு ஃபோன் பண்ணி, ஐயோ போதும் போதும் நான் ஆகிடும், சில சமயம் சொல்ல ஆண்டவர் இந்த ஹோலி லேண்டு டூரை விட்டுறேன். ஆண்டவர் சொல்லுவார், இல்லை இல்லை என் பிள்ளைங்களுக்கு நீ கூட்டு போய் எல்லாத்தையும் விளக்கி சொல்லு. ஆமேன். நீங்கள் பாருங்கள், அது இது வந்து அந்த மலையிலிருந்து கீழே கானான் தேசத்தை மோசேக்கு ஆண்டவர் காண்பித்த அந்த வியூ தான். அப்போ இது மாதிரி கொண்டு நிற்க வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும், இந்த இடத்துல இதுதான் நடந்து இதுதான் நடந்துச்சு. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல நடந்து வரும்பொழுதெல்லாம் நான் பார்க்குறேன், இந்த இடத்துல என் ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்தாரே என்றால் என் ஆண்டவர் எவ்வளவு தூரம் இந்த மனுகுலத்தை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவங்க மோச இடத்துல போய் முளை புலம்பும் பொழுது முறையிடும் பொழுது, இப்போ அவங்க நடந்து வந்த இப்போ ஒரு இடம் காமிச்சாங்க பாருங்கள், இது வந்து பாம் சண்டே ரோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கையில் கர்ச்சிப்பு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கர்ச்சிப்பு எல்லாம் வச்சுட்டு தொப்பியை வச்சுட்டு தான் நாங்கள் ஆட்டிகிட்டு வரணும். அந்த காலத்தில் வந்து ஒலிவ கொப்புகளை எடுத்து ஆட்டிட்டு ஓசனா தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு பாடிட்டுவாங்க. அந்த இடம் எதுனா, இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக கழுதையின் மேலே உட்கார வச்சு பவனி போன இடம். ஸோ இந்த இடங்கள் எல்லாம் அங்கே இருக்குது. அப்போ நீங்கள் இந்த இடத்த பார்க்கும்போது என்ன தெரியும், இந்த வேதத்தில் இருக்கிறது அத்தனையும் உண்மை, என் ஆண்டவர் உண்மை, என் ஆண்டவர் பிறந்தது உண்மை, எனக்காக அடிக்கப்பட்டது உண்மை, எனக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தது உண்மை. இன்றைக்கும் கொல்கத்தா மலை இருக்கிறது, எருசலேம் வீதி இருக்கிறது, இன்றைக்கும் இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை எம்டியாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காலி இழுத்து கொண்டார் தூய தேவன், எல்லாம் சொல்லுங்க. காருண்ய காலி இழுத்து கொண்டார் தூய தேவன், அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் நடிக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் நடிக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. இந்த கன்மலையாம் கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வருகிறது வரைக்கும் அவர்களோடு கூட நடந்தவர். இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கலாம், உன்னோடு கூட இயேசு நடந்து வருகிறார். தாகம் எடுக்கும் பொழுது உனக்கு தண்ணி கொடுப்பார், ஆகாரம் தேவைப்படும் பொழுது ஆகாரத்திற்கு வழி செய்வார். உனக்கு என்ன விசேஷித்த ஆகாரம் உனக்கு வேண்டுமானால் எதுவானாலும் என் ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடு. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும். என்ன இதிலிருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, ஆகாரம் தாராளமாக அவங்களுக்கு கிடச்சிதான், உங்களுக்கு ஆகாரத்திற்கு இனி பஞ்சம் இல்லாத அளவுக்கு தாராளமாக வருமானத்திற்கு கர்த்தர் வழி திறக்கிறார்.
இதுக்கு மேல உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற நிலைமை இல்லாம, ஏதோ அந்த காலத்துல கலையத்துல கொஞ்சமாவோ அப்படின்ற கதையெல்லாம் இனி உங்க காலத்துல இருக்காது. ஆமேன். ஆமாம், உங்க கலையத்துல பானையில எண்ணெயும் மாவும் எப்பொழுதும் பொங்கி பொங்கி வழியும். சொல்லுங்க பார்க்கலாம், பொங்கி பொங்கி வழியும், நிரம்பி வழியும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தாராளமா எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கற அளவுக்கு இன்னைக்கு பிறகு ஒரு பெரிய செல்வ செழிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். உன் பிள்ளை கேட்கிற ஒரு அழகான பேனாவை உன்னால வாங்கி கொடுக்க முடியாம இருந்திருக்கலாம். உன் பிள்ளை கேட்கிற ஒரு லேப்டாப்பை நீ வாங்கி கொடுக்க முடியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு பிறகு தாராளமா செய்வதற்கு கண்மலையாம் கிறிஸ்து உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட என் இயேசு, உனக்காக யாவற்றையும் சுமந்து தீர்த்த இயேசு, உன்னுடைய கடன்களை எல்லாம் அடைச்சி இனி நாலு காசு சேமிச்சு மிச்சம் பிடிச்சி தாராளமா வாழ்வதற்கு உங்களை அக்கறையிலே காணானிலே கொண்டு போய் விடுகிறார். இன்னைக்கு நீங்க வனாந்தரமான பாதை வழியா தான் வந்திருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு குட்டி தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு புது துவக்கம். ஏன்னா எல்லாம் பழசெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சு. எல்லாத்தையும் இயேசுவோடு கூட கல்லறைக்குள்ளால வச்சு சமாதி பண்ணிட்டு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே நீதியின் பிள்ளைகளாக பிழைத்திருக்கிறோம், உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. அடுத்து தம்பி சொல்லும் பொழுது சொன்னாரு, உயிர்த்தெழ வைக்கிறது மட்டும் இல்லை, புது வாழ்க்கையை தொடங்கி கொடுக்கறது மட்டும் இல்லை, இதுக்கு மேல எப்படி வாழணும் அப்படின்றத அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை நடத்துவார், ஆச்சரியமா நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். என் ஆவியிலே நான் உணர்கிறதை சொல்கிறேன். நேற்றைக்கு வரைக்கும் திருந்தாத உன்னுடைய புருஷனோ பிள்ளைகளோ இருந்தால் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை கர்த்தரிடத்துல ஒப்புவித்து அவரிடத்துல ஒப்புவீங்க. அவரிடத்துல ஒப்புச்சு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு தெரியாது, நான் எல்லாம் பார்த்துட்டேன், என்னால திருத்த முடியல, நீங்க தலையிடுங்கன்னு சொன்னா ஆண்டவர் தலையிட்டு திருத்தி தருவார். ஹல்லேலூயா. பள்ளிக்கு போடத்துக்கு போகாத உன் பிள்ளை விரும்பி பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு அவன் சொல்லுவான், அவன் சொல்லுவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன் இன்னைக்கு உனக்கு செய்வார், உன் பிள்ளைக்கு செய்வார். ஆமேன். ஆமா, எக்ஸாம் போயிட்டு இருக்கு. சில பெற்றோர்கள் எல்லாம் வயத்துல புளி கரைச்சிட்டு இருக்கோம். என்ன கரைக்கும் வயத்துல என்ன புளி கரைக்குது? டேய் பாஸ் ஆயி. சிலர் பெற்றோர்கள் எப்படின்னா, செண்டம் எடுக்கலன்னா நம்ம வீட்டில் ஏற்ற மாட்டேன்னு என்ன சொல்லுவாங்க? செண்டம் நூற்றுக்கு நூறு எடுக்கலன்னா உள்ளே ஏற்ற மாட்டேன்னுவாங்க. சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, டேய் 90% கீழே எடுத்து என்ன உன்னை வீட்டில் ஏற்ற மாட்டேன்னுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, டேய் ஃபெயில் ஆகாமல் பாஸ் ஆகிட்டாவது வந்துட்டு. இப்போ நான் எந்த லிஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? டேய் கேவலப்படுத்திடாத, பாஸ் ஆகிட்டாவது வந்துடுடான்னு. ஏன் பசங்கள்கிட்ட என்னைக்கும் ஏன்டா நீ 100 mark எடுக்கலை, ஏன் 80 எடுக்கலை சொல்கிறதே இல்லை. கேவலப்படுத்தாமல் உங்கள் அப்பா ஊழியக்காரன், 4 பேருக்கு ஜெபம் பண்ணுறவன், உங்கள் பிள்ளை ஃபெயில் ஆகிட்டான்னு மட்டும் வந்துடக்கூடாது, ஜஸ்ட்டு பாஸ் ஆகுது வாங்கிட்டு வந்துடு மக்களே போதும் அப்படின்னு. ஆமேன். அது மாதிரி நிறைய பேர் எங்க லிஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் இருக்கிறீங்க. எல்ஃபி 100க்கு 100 எடுக்கணும்னு சொல்லியோ பிள்ளைகளுக்கு, அப்படிதானே? அப்புறம் 80 போஸ் ஜோப் சென்ட் பண்ணுவானா? பண்ண மாட்டானா? பரவாயில்லை, உன் பிள்ளைங்க கொடுத்து வச்சவங்க தான், அப்போ பரவாயில்லை. இங்கே இருக்கிறதுல 10 பேரை எழுப்பி விட்டா 8 பேர் நீ செண்டும் வாங்கணும், மேக்ஸிமம் 100 வாங்கணும், மொழியை உடச்சிருவேன்னுவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், பிள்ளைகளை ரிலாக்ஸாக படிக்க வைங்க, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும் தான் உண்மை தான். ஆனால் படிப்பு மட்டுமல்ல வாழ்க்கை, படிப்போடு என் ஆண்டவரையும் சேர்த்து ஊட்டுங்கள், அதுதான் வாழ்க்கை. சில நேரங்களில் படிப்பு சிலருக்கு கை கொடுக்காது, ஆனால் ஆண்டவரை நீங்கள் கூட ஊட்டியிருப்பீங்க தெரியுமா, ஆண்டவர் அவர்களுக்கு கை கொடுப்பார். எனக்கு தெரிஞ்சு பெரிய மேதைகளாக இருந்தவன் பெரிய மார்க் வாங்கினவன் எல்லாம் ஏதோ ஒரு லெவலில் ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனால் குட்டிக்கரணம் போட்டு போட்டு படிப்பான் பாருங்க, அவன் குட்டிக்கரணம் போட்டு போட்டு அவனால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு போட்டு கடைசியாக என்ன பண்ணான்னா, குட்டிக்கரணம் போட ஆண்டவர்கிட்ட போய் விழுந்துருவான், ஆண்டவரே முடியலை தூக்கி விடுங்க பாண்டு. இந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு மமதை இருக்கும், எனக்கு தெரியும் நான் படிப்பேன். ஆனால் படிப்பு வராத பிள்ளைங்க தான் இங்கே ப்ரேயருக்கு வர்றதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க படிப்பே வராமல் அங்கிள் எப்படியாவது பாஸ் பண்ணி விட்றோன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆனால் இங்கேயும் சில பிள்ளைங்க வரும், வந்து சொல்லலாம், அங்கிள் நான் 100 out of 100 எடுக்கணும்னு ப்ரே பண்ணுங்க. ஓகே,
கொடுத்துடலாம். எல்லாத்துக்கும் தான் வசனம் இருக்கு, ஈசாக்கு 100 மடங்கு அறுத்தான், உனக்கு 100க்கு 100 போட, அவ்வளவுதான். காசா பணமா? வார்த்தையை கொடுத்துறேன். ஹல்லேலூயா! வார்த்தை மண் உருவாகும். ஆமென். ஹல்லேலூயா! வார்த்தை போச்சுன்னா வார்த்தை கண்டிப்பா அது அனுப்பின காரியத்தை ஆக்கி முடிச்சிடும். அப்போ பாருங்க, அப்போ நம்ம இந்த நம்ம ஆண்டவர் கண்மையில் நம்ம கூட நடக்கணும்னா நம்மகிட்ட இல்லா தேவையில்லாமல் என்னென்ன இருக்க எல்லாத்தையும் தூக்கி போடணும். அதுதான் இந்த சிலுவை தியான கூட்டங்களில காலங்களில நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். ஏன் இந்த தவசு காலங்களிலே தவ காலங்களிலே தேவாலயங்களே ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறாங்கன்னா, நீங்கள் தீர்மானம் எடுத்து பழைய வாழ்க்கையை அப்படியே விட்டுட்டு புது வாழ்க்கை வாழ்றதுக்கு. நேற்றைக்கும் இல்லை, முந்தின நாள், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தரை பார்த்தேன். அவர் நல்லா தண்ணி அடிக்கிறவர். ஓகேயா? அப்போ ஆமாம், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஆன ஒருத்தர். ஆமாம், ப்ரேயர் டவருக்கு போயிட்டு வரும்போது அவர் கூட பேசிட்டே வந்தேன். நான் சொன்னேன், இதுக்கு மேலே தண்ணி அடிக்கிறதெல்லாம் விட்டுரு, இதுக்கு மேலே தண்ணி அடித்தேன்னா குடலெல்லாம் அழுகி போயிடும். குடல் அழுகி நிறைய பேர் செத்துட்ருக்கான், லிவர் அழுகி நிறைய பேர் செத்துட்ருக்கிறான் அப்படின்னு சிலதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தேன். அப்போ அவர் சொன்னார், இப்போ 40 days நான் நான்வெஜ்ஜே சாப்பிட்றதில்ல தெரியுமாண்ணார். ஓகே, ரொம்ப சந்தோஷம், நீ இப்போ நான்வெஜ் சாப்பிட மாட்டே, ஆனால் 40 நாள் கழித்து 41வது நாள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாத எல்லாத்தையும் சாப்பிடுவேன். அப்போ அவர் சொன்னார், அதுதான் 40 நாள் இருக்குல்ல, 40 நாள் நான் கிளியராக இருப்பேன், எந்த நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எதுக்கு 40 நாள் வச்சுருக்கு தெரியுமான்னு கேட்டேன். எதுக்கு அப்படின்னாரு, இந்த 40 நாள் ஒன்றால் தண்ணி அடிக்காமல் சிகரெட்டு பிடிக்காமல் சாப்பிடாமல் தேவையில்லாத மதுபானங்களை சாப்பிடாமல் இருக்க முடியும்னா 40 நாள் இருந்துட்டேன்னா 41வது நாள்லேருந்து நீ கண்டினியூ பண்ணணுன்றதுக்கு தானே தவிர, 40 நாள் கிறிஸ்தவனா உன்னை இருக்கிறதுக்கு இல்லை. இந்த 40 நாள் உன்னால் இருக்க முடிஞ்சதுன்னா ஏன் 41வது நாள் இருக்க முடியாது? இது இந்த கேள்வி. இன்னைக்கு எந்த பாவத்தை விட முடியலேன்னு இருக்கிறீங்களோ 40 நாள் நீ விட்டு வச்சிருக்கிற. ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், 40 நாள் உன்னால அதை தொடாம இருந்த முடிஞ்சிச்சுன்னா ஏன் 41வது நாள் இருக்க முடியாது? ஏன் 42வது நாள் இருக்க முடியாது? 1-2 நாள் இல்லை, இல்லை 5 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 20 நாள் இல்லை, 40 நாள் நீ தாக்கு பிடிச்ச ஏன் 41வது நாள் தாக்கு பிடிக்க முடியாது? இன்றைக்கு நீ 40 நாள் கிறிஸ்தவனா இராதபடிக்கு நீ முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனா இருக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். என்ன அந்த இந்த அன்பரின் பாதத்தில் மீட்டிங் இந்த மார்ச் மாதத்தினுடைய சக்ஸஸ் எதுவாக இருக்குன்னா, நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்த தேவையில்லாத பாவ பழக்க வழக்கங்களை எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டுறணும். ஏன்னா நம்முடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தா. ஏன் தெரியுமா அந்த சிலுவை சுமந்து அந்த அந்த சிலுவை பாரமாக இருந்துச்சு? ஒரு முறை இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது அந்த பிலாத்துனுடைய அரண்மனையில் இயேசு சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த அரண்மனையில் நின்றுட்டு சிலுவை சுமந்துட்டு போன வழியாக நாங்கள் நடந்து போகிறது வழக்கம். அப்போ அந்த அரண்மனை பிலாத்துடைய அரண்மனைக்குள்ளால் இயேசு கிறிஸ்துடைய தோளின் மேலே சிலுவை சுமத்தின ஒரு காட்சி அந்த இடத்துல இருக்கும். ஒரு சின்ன சேப்பல் மாதிரி இருக்கும், அதில் உள்ளே போயாச்சுனாலே இன்றைக்கும் அப்படி ஒரு அமைதி, தெய்வீக அமைதி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் பிலாத்து இயேசுவை சிலுவைக்கு மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையை இயேசுவின் தோள் மேலே சுமத்தின இடம். அந்த இடத்துல தான் சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடுதே நதி போல ஆழ்ந்திடுதே நம்பி இயேசு வந்தை வா நம்பி வந்தை வா. இந்த பாட்டை பாடின உடனே நான் இந்த அனுபவத்தை சொல்கிறேன், எல்லாரும் மெய்மறந்து அந்த இடத்துல நிற்பாங்க. சிலுவை சுமந்தைய நேசு அந்த பாட்டை பாடிட்டு இயேசு நம்ம சுமக்க வேண்டிய பழி சொற்களையும் நம்ம சுமக்க வேண்டிய தண்டனைகளையும் அவருடைய தோள் மேலே சுமத்தும் பொழுது ஒரு முறை ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. இயேசு 3 முறை இந்தந்த இடத்துல விழுந்தார். அந்த ஸ்டேஷன் வழியாக தான் நம்ம நடந்து போவோம். அந்த இடத்துல போகும்போது ஆண்டவர் ஒரு நாள் சொல்கிறாரு, அந்த சிலுவை மரத்தினுடைய பாரம் அல்ல. இயேசு சிலுவை சுமக்கும் பொழுது 33.5 வயது அவருக்கு. அப்படின்னா அந்த 33.5 வயசில் ஒரு சிலுவை மரத்தை சுமக்கிற அளவுக்கு அவனுக்கு திராணி இருக்கும். சுமக்க முடியாத அளவுக்கு கீழே விழுந்ததனுடைய ரகசியம்,
ஒட்டு மொத்த மனு குலத்தார் செய்த பாவங்கள், செய்து கொண்டிருக்கிறவைகள், இனி பிறக்க போகிற ஜனங்கள் செய்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள் எல்லாவற்றையும் அந்த சிலுவை, மர சிலுவையின் மேலே அவர் சேர்த்து சுமந்தபடியினாலே தான் அவர் நடக்க முடியாம தள்ளாடி 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 கீழே விழுந்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு ரோமர் சேவகர்கள் ஒரே நாளிலே இயேசுவை சிலுவையில் அறைந்து துன்பப்படுத்தி அவரை இழுத்து அங்கே எங்கும் சாட்டை அடிகளை அடித்து உடம்பெல்லாம் கிழித்து அந்த ரோமர் சேவர்களுடைய கையில் இருக்கிற அந்த சாட்டையில் ஈய கொண்டு இருக்குமா, அப்படியே வச்சு அடித்து இழுத்தாங்கன்னா சதைய பிச்சுட்டு வருமா, அவ்வளவு கொடிய தண்டனை அன்றைக்கு அவர்கள் கொடுத்தார்கள். அதை பார்த்துட்டு நம்ம சில நேரங்களில் அழுவோம். இன்னைக்கு கூட என்னுடைய அன்பு மகன் ஜெஃப் அந்த பாடலை பாடும் பொழுது என்ன அறியாமலே அந்த கல்வாரி அன்பை நினைச்சி, தேவனுடைய அன்பை நினைச்சி என்ன பாட்டு பாடினான் ஜெஃப் இன்னைக்கு, கல்வாரி கல்வாரி மாமலை மேலே, அந்த 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 பாட்டை அவன் பாடும் பொழுது அது என்னுடைய மனக்கண்களாக பார்க்கும்போது நான் உள்ள கொண்டு வரேன், என்னால் அழுகை அடக்க முடியல, அந்த அளவு ஆண்டவருடைய அன்பு என்னை நெருக்கினதை நான் இன்னைக்கு பார்த்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியெல்லாம் நம்ம அதை பார்த்து உணர்ந்து அழுகிற நாம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இயேசுவை சிலுவையிலே அறைகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நாம் அவரை சிலுவையிலே அறைகிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் பருகும் பொழுது, செய்யும் பொழுது அதன் நிமித்தம் நாம் ஆண்டவரை சிலுவையிலே அறைகிறோம். கெட்ட சிந்தனையின் நிமித்தம் இயேசுவை சிலுவையிலே அறைகிறோம். கெட்ட வார்த்தைகள் பேசுகிறத நிமித்தம் சிலுவையிலே என் இயேசுவை நாம் அறைகிறோம். ஒரு முறை ஒரு தாயார் வந்து சொன்னாங்க, ஐயா என்னுடைய புருஷன் வாயிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு கெட்ட வார்த்தை வந்ததில்லை, என் பையன் வாயிலேருந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்ததில்லை, ஆனால் என்னுடைய வாலிப மகள் வாய் திறந்தாலே ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுகிறேன். நான் சொன்னேன், வீட்டில் நீங்கள் யாரும் பேசாமல் அவள் பேசுகிறான்னா அது எப்படி அவளுக்கு வாயில் வருது, எப்படி அவள் கூட இருந்த ஏதோ ஒரு சர்க்கிளில் இருந்தால் அது பழகி இருக்கணும், நீங்கள் யாருமே பேசுகிறதில்லைன்னா அவளுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லும்பொழுது அவங்க சொன்னாங்க, ஒரு 2 வருஷம்தான் பிள்ளைய ஹாஸ்டலில் விட்டேன் ஐயா, அந்த 2 வருஷம் ஹாஸ்டல்ல இருந்து எதெல்லாம் கற்றுக்கக்கூடாதோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறான். ரொம்ப அழுதாங்க, எப்படியாவது என் பிள்ளை மனம் திரும்பணும், என் பிள்ளைக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க. அந்த தாயாருடைய மன குமுறலை பார்த்தோன்னா ரொம்ப, அதாவது ரொம்ப ஒஸ்ட்டாக பேசுவாளாம், ரொம்ப லோ கிரேடில் பேசுவாளாம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன, ஆண்டவரே ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அவளுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பாகவே அவள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவளுடைய இருதயத்தை உணர்வுள்ளதாய் மாற்றும். எல்லா விதமான காவலோடு அவளுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். பிறகு ஜோமணி அனுப்பிட்டேன். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, அந்த அந்த பழக்கம் என்ன பண்ணன்னா, சில நேரங்களில் எந்த இடம்னு தெரியாமலே வாயில் வந்துடும். அவள் வேலை செய்த இடத்திலே அந்த உயர் அதிகாரி இடத்திலே ஒரு நாள் அதில் ஒரு வார்த்தையை விட்டுட்டான். அந்த ஒரு வார்த்தை, அது பச்சை கெட்ட வார்த்தை இல்லை, ஆனால் அது ஒரு தேவையில்லாத வார்த்தை. அந்த வார்த்தையினால் அவங்க ஒரு பெரிய ஆக்ஷன் எடுத்து பெரிய அதிகாரி, ஏன்னா பழக்கம் ஹாஸ்டலில் இருந்த பழக்கம், ஜெபம் பண்ணி அனுப்பின ஆண்டவரே அவளுடைய இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாக்கும். அதன் பிறகு அவளுடைய சர்டிஃபிகேட்டை கொடுக்காமல் அவளை அலைய வச்சு வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ண வச்சு, எப்போவுமே முந்தின கம்பெனியில் வேலை செய்துட்டு வெளியே வரும்பொழுது அந்த ரிலீவிங் ஆர்டர் ரொம்ப முக்கியம் அங்குள்ள, ஏன்னா அடுத்த பெரிய கம்பெனியில் போனேன்னு அந்த கம்பெனியில் ரெஃபர் பண்ணுவாங்க. அவள் அழுதுட்டு அவங்க அம்மாட்ட வந்து சொன்னால், நீங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியல, இப்போ என் வாழ்க்கையே இழந்த அம்போன்னு நிற்கிறேன். அந்த தாயார் சொன்னாங்க, இப்போ கூட ஒன்று கெட்டு போகலம்மா, நீ ஆண்டவரிடத்தில் கேளு, அந்த ரெக்கார்டை எல்லாத்தையும் ஆண்டவர் கிளியர் பண்ணுவேன். அதன் பிறகு ஒரு நாள் அந்த தாயார் அவங்க மகளை கூப்பிட்டுட்டு எங்களுடைய அடைக்கலை பட்டணத்துக்கு வந்தாங்க. நான் நினைக்கிறேன் எங்கேயோ வெளியூரில் இருக்கும்போது கோயம்புத்தூர் எங்கேயோ தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன், இங்கே அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கலன்னு அங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அவள் அழுதுட்டு சொன்ன காரியம், ஐயா இதுக்கு பின்னணியில் இவ்வளவெல்லாம் விபரீதம் வரேன்னு தெரியாது, என்னுடைய கேர்ள்ஸ் என்னுடைய ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இதெல்லாம் பழகிட்டேன், எப்படியாவது எனக்கு ரிலீவிங் ஆர்டர் நல்லபடியாக தரணும், அவங்க சொல்கிறாங்க இல்லை உன்னுடைய கான்டாக்ட் மோசன்னு சொல்லி தான் நாங்கள் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. நான் சொன்ன, ஆண்டவரே அவ மன்னிச்சு, நீங்கள் அவளை ஒரு முறை மன்னிச்சு, நீங்கள் மன்னிச்சாத மறந்தே போவீங்க, அந்த அதிகாரி கண்களில் என் பிள்ளைக்கு தயவு கிடைக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு டீமாக உட்காந்து பேசிட்டு, சரி ஒரு வாலிப பிள்ளை அவளுடைய எதிர்காலம்
பாழாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி இங்கே வேலை இல்லை, எங்கேயாவது வேலையை தேடியும் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து நல்லபடியாக அவங்கள அனுப்பி வச்சாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சில நேரங்களில் இந்த தகாத வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிறோம். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப யோசிக்கணும். ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும். இன்னைக்கு அதான் சொல்றாரு, இன்னைக்கு இந்த அன்பரின் பாகத்தில் மீட்டிங்ல வந்திருக்கிற நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். பாவத்திற்கு செத்து நீதிக்கு என்று பிழைத்திருக்கணும். இயேசு கல்லறையிலே 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு அதன் பிறகு 3வது நாள் உயிர்த்தெழுந்து வெளியே வந்தார். அவரோடு கூட நீங்கள் இன்றைக்கு புது சிருஷ்டிகளாக உயிர்த்தெழுந்து இன்றைக்கி இங்கேருந்து போனீங்கன்னா உங்கள் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல்லிருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல்லிருப்பாயா, உம்மை நேசிக்கின்றேன். எல்லா சொல்லுங்க, உம்மை நேசிக்கின்றேன். சரி, முதலாவது ரட்சிப்பின் கண்மலை, அடிக்கப்பட்ட கண்மலை. இன்றைக்கு கெட்டு போனவர்களுக்கு ரட்சிப்பின் கண்மலையாக வெளிப்பட விரும்புகிறார். ஆமேன். கெட்டு போன புத்தியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் கண்மலை. சங்கீதம் 89:26-27 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? அவர் என்னை நோக்கி, நீர் என் பிதா, நீ என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை, எனக்கு முதற்பேரானவனும், எனக்கு முதற்பேரானவனும், பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, இந்த அடிக்கப்பட்ட கண்மலை முதலாவது கெட்டு போனவர்களுக்கு ரட்சிப்பின் கண்மலையாக மாற விரும்புகிறான். இந்த வசனத்தில் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் என்று தாவீதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது என்ன பண்ணனா, பொதுவாக நம்ம என்ன பண்ணோம், ஆபிரகாமின் தேவனேன்னு கூப்பிடுவோம், ஈசாக்கின் தேவனேன்னு கூப்பிடுவோம், யாக்கோபின் தேவனேன்னு நம்ம கூப்பிடுவோம். கூப்பிடுறது தப்பல்ல, நம்முடைய மூதாதையர்கள் வழிபட்ட தேவனை அவருடைய பேரை சொல்லி நம்ம கூப்பிடுவோம். ஆனால் இந்த தாவீது என்ன பண்ணனா, ஆண்டவரே நீர் ஒரு காலத்திலே ஆபிரகாமின் தேவனாயிருந்தேன், அதன் பிறகு ஈசாக்கின் தேவனாயிருந்தேன், அதன் பிறகு யாக்கோபின் தேவனாயிருந்தீர், ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையிலே என் தேவனாயிருக்கிறீர் என்று, என் தேவனே என்று அவன் உரிமை பாராட்டினான். இது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு நீங்க ஒவ்வொருவரும் என் தேவனே, என் தேவனே, என் தேவனே என்று யார் யாரெல்லாம் உரிமை பாராட்டுறீங்களோ அவர்களோடு என் ஆண்டவர் இன்றைக்கு இணைந்து கொள்ளுகிறார். அவர்களையும் ஆண்டவரையும் எந்த காரியமும் இனி பிரிக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் இணைகிறார். அதுதான் இந்த வசனம், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ரட்சிப்பின் கண்மலை நீர் என்று சொல்லுகிறார். அவன் பாவத்திலே விழுந்தது உண்மை, பத்சேபாளோடு அவன் பாவம் செய்தது உண்மை, ஆனால் அதன் பிறகே அவன் ரட்சிப்பின் கண்மலையை பார்த்து கதறி அழுது பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் புலம்பின சங்கீதங்கள் தான் அநேகம் இருக்கிறது. அதான் ரட்சிப்பின் கண்மலை. அவன் சொல்றா, ஆண்டவரே நீர் எனக்கு ரட்சிப்பின் கண்மலை, என்னுடைய பழைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்து எனக்கு ஒரு புது வாழ்வளிக்கிற, ரட்சிப்பளிக்கிற, பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்கிற, பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கிற என் ரட்சிப்பின் கண்மலை என்று அவன் உரிமை பாராட்டினான். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் ரட்சிப்பின் கண்மலையாயிருக்கிறார். அன்றைக்கு தாவீதுக்கு ஒரு பாவம் இருந்தது, அந்த பாவத்தை அவன் அறிக்கை செய்து கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பை கேட்டு ஒரு புது சிருஷ்டியாக வாழ ஆரம்பித்தது போல இன்றைக்கு பிறகு நீங்களும் ரட்சிப்பின் கண்மலையை உறுதியாய் பிடித்து கொண்டு, ஆண்டவரே இந்த பாவம் எனக்கு வேண்டாம், நீர்தான் எனக்கு வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், நீர்தான் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா.
பாருங்க, இன்னைக்கு சிலுவையில ரெண்டு சைடுல ரெண்டு கள்ளர்களை சிலுவையில அரைஞ்சு விட்டுருந்தாங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டும் கடைசி சிலுவையில அரைஞ்சும் புத்தி வரல. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, அவனுக்கு இன்னும் புத்தி வரல, இவ்வளவு பட்டும் அவனுக்கு புத்தி வரல. அதுதான் ஒரு கள்ளன். இன்னைக்கு நீங்க எந்த கள்ளன்றதை முடிவு பண்ணீங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ரெண்டு சைடுல ரெண்டு கள்ளன்களை அரைஞ்சாங்க, அதுல ஒரு கள்ளன் அடிபட்டும் புத்தி வரல அவனுக்கு, அதான் ஒரு கள்ளன். அப்ப கூட ஆண்டவரை தூஷிக்கிறான். ஆனா இன்னொரு சைடுல இருந்த ஒரு கள்ளன், அந்த கள்ளனுக்கே நல்ல கள்ளன் அப்படின்னு பேர் கொடுத்தான். இந்த கள்ளன் என்ன பண்றான்னா, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நாங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டு இந்த சிலுவையில அரைஞ்சு இந்த தொங்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நீர் எந்த தப்பும் பண்ணாத மகாபரன், நீர் பரிசுத்தமே உருவான தேவன், நீர் இந்த எங்க மத்தியில இந்த அவமான சின்னத்துல நீங்க தொங்கி இருக்க கூடாது, ஆண்டவரே நாங்க பாவம் பண்ணணும், அதனால நாங்க இந்த தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனா நீர் எந்த பாவமும் செய்யவில்லைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், புத்தி தெளிந்து ஆண்டவரே உம்முடைய வருகையிலே என்னை நினைத்தருளும் என்று கடைசி நேரத்துல மனம் திரும்பினான். ஒருத்தனுக்கு அடிபட்டும் இன்னும் அவனுக்கு உணர்வு வரல, ஆனா ஒருத்தன் அடிபட்டவனுக்கு உணர்வு வந்தது. இன்னைக்கு அடிபட்டும் உணர்வு வராத லிஸ்ட்ல நீ இருக்கிறியா? அடிபட்டு உணர்வு வந்த நல்ல கள்ளனுடைய லிஸ்ட்ல இருக்கிறியா? நல்ல கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாய், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். என்னுடைய வருகை வரைக்கும் கூட நீ வெயிட் பண்ண வேண்டாம், இன்னைக்கே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருங்க இருக்கிறீங்க, நீ நிறைய அடிபட்டு இருக்கிற உண்மைதான். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் மனசாட்சிக்கு ஏற்றவைகளை செய்தால் நலமாயிருக்க ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ரெண்டாவது நம்பிக்கையின் கண்மலை அப்படின்னாச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கையை இன்னைக்கு ஸ்ட்ராங்கா எப்படி நங்கூரம் இருக்குமோ அதே போல நம்ம ஆண்டவரை பிடிச்சிட்டு நம்பிக்கையின் கண்மலை இடத்திலிருந்து நமக்கு தேவையானதை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். சங்கீதம் 94:22 இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும், கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும், என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார், என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமா இருக்கிறார், நம்பிக்கையின் கண்மலை. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையில வெக்ஸ் ஆகி போன நிலைமையில இருக்கிறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு தம்பி ஜெஃப்ரின் உங்களிடத்துல பேசும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை நீங்கள் இயேசு மேல வச்சுக்கணும், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய நம்பிக்கையை கூட இன்னைக்கு புதுப்பிக்கிறது என்று சொன்னார். இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது, எதன் மீது இருக்கிறது? உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீ ஆண்டவரை நம்பி இருந்தீன்னா நீ தரித்திரத்துக்கு நேரா போக முடியாது. என் ஆண்டவர் வார்த்தையை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒன்றும் பொய்க்காது, அவைகள் தான் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றி திரும்பன்னு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உன் வாழ்க்கையில செழிப்பு வேணுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, வருமானத்தில் ஒரு செழிப்பு, தொழிலில் ஒரு செழிப்பு, ஊழியத்தில் ஒரு செழிப்பு, குடும்பத்தில் ஒரு செழிப்பை பார்க்கணும்னா அவரை மட்டும் உறுதியாக பிடிச்சிருங்க. அவரை உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிற மனதை உடையவர், அவரே நம்பி இருந்தால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார், பூரண செல்வங்களோடு காத்துக்கொள்வார், பூரண ஆயுஷோடு காத்துக்கொள்வார். எனவே இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை யார் மீதும் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பரலோகம் கட்டளையிடாம உன் பிள்ளையால கூட உனக்கு உதவி செய்ய முடியாது. அப்ப நம்ம அந்த பரலோகத்தின் தேவன், நம்முடைய நம்பிக்கையின் கண்மலையை என்னை உறுதியா பிடிச்சிட்டு, என்ன வந்தாலும் நான் உங்களை நம்புவேன், யார் கைவிட்டாலும் நான் உங்களை பின் செல்வேன், என் மாமிசமே அழிய நாறினாலும் நான் உங்களை ஒரு நாளும் நம்பாம இருக்க மாட்டேன், உங்களை நான் நம்புவேன்டவரே. எனக்கு நம்பிக்கையே நீ தான், எனக்கு நம்பிக்கையும் நீங்க தான், நங்கூரமும் நீங்க தான். சொல்லுங்க, எனக்கு நம்பிக்கையும் நீங்க தான், நங்கூரமும் நீங்க தான். ஹாலேலூயா. அவரை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு. சங்கீதம் 37:5 நாம் வாசிக்கிறோம், உன் வழியை, உன் பிரச்சனையை, உன் காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்புவித்து அவர் மேல் மாத்திரம் நம்பிக்கை ஆயிரு, அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவர். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நேற்றைக்கு வரைக்கும் உனக்கு வாழ்க்கையில வாய்க்காத காரியங்கள் இனி உனக்கு வாய்க்கும். ஆமென். வாழ்க்கையில ஒரு செழிப்பு வரும், நடக்காதது நடக்கும்.
எதுவுமே எனக்கு வாய்க்கல, எதுவுமே எனக்கு அமையல என்று ஒருவேளை கண்ணீரோட வந்திருந்தீனா ஆண்டவர் உன்னுடையதை உனக்காக வாய்க்க பண்ணுகிற நாள். அல்லேலூயா. இந்த மாதம் ஒரு சாட்சியை நான் பார்த்தேன், நார்த் மெட்ராஸில் விம்கோம் நகர்னு நினைக்கிறேன் அந்த மகளுடைய ஏரியா. அவங்க ஒரு சாட்சி எழுதியிருந்தாங்க, ஐயா நான் பல வருஷமாக அன்பரின் பாதத்தில் மீட்டிங்குக்கு வருவேன், சில நேரங்களில் லேட் ஆகிடுச்சுன்னா கீழே தான் உட்காந்துருப்பேன், கீழேன்னா கீழ் ஃப்ளோரில் உட்காந்துட்டு அந்த டிவியே பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற செய்தியை கேட்டுட்ருப்பேன். அப்போ சில நேரங்களில் தரையில் தான் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு சேர் கூட கிடைக்காது, அவங்க வர நேரத்துக்கு தரையில் தான் உட்காந்துட்டு சில நேரங்கள் அப்படியே தலைமையில் கையை போட்டு உட்காந்து அடித்து அழுதுகிட்டே இருப்பேன். அப்படியே சாஸ்திராங்கமாக கீழே தரையில் விழுந்து நான் அழுது அழுது ஜோம் பண்ணுவேன், ஏன்னா எங்கள் குடும்பம் அவ்வளோ வறுமை, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி போடுறதுக்கு அடுத்த ட்ரெஸ் இருக்காது, சரியான சாப்பாடு இருக்காது, என்னை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதற்கு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, எந்த வசதியுமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்னுடைய வாழ்க்கை நான் நடத்திட்டு இருந்தேன். ஆனால் அன்பரின் பாதத்தில் மீட்டிங்க்கு ரெகுலராக வரும் வந்து நீங்கள் வார்த்தைகளை சொல்ல சொல்ல உங்கள் கூட சேர்ந்து நான் அழுது ஜபம் பண்ணுவேன். ஐயா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை பிடிச்சிருந்து தேவ வாக்காக எடுத்துகிட்டு போவேன். அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே மனு உருவாச்சு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த என்னுடைய குடும்பத்தில் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதான்னு யோசிக்கிற நேரத்தில் இங்கே வந்து ஆண்டவருடைய மங்கள வார்த்தையை கேட்டு எனக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு அழகான வாழ்க்கை தோணை அமைஞ்சது. ஹல்லேலூயா. அழகாக ஆண்டவருடைய திருமண காரியத்தை அழகாக நடத்தி கொடுத்தார். அது மட்டும் இல்லை, திருமணமாகி அதுக்கப்புறம் வரும்போது அவங்களுக்கு குடியிருக்க ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து அன்பரின் பாதத்தில் இருக்கும்போது அவங்க அழுது அழுது ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே ஐயா சொல்கிறாரு யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ கொடுங்க கொடுங்கன்னு சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு குடும்ப எனக்கு சொந்தமாக ஒரு குடியிருக்க ஒரு வீடு வேணும்னு சொல்லிட்டு நான் அழுது அழுது ஜெபம் பண்ணி இப்போ சும்மா வெறும் 5 லட்சம்ன்றது ஆரம்பித்து இப்போ 15 லட்சத்துக்கு மேலே கட்டியாச்சு. இப்போ அவங்க வீடு கட்டப்பட்டு கொண்டு ஃபோட்டோவோடு சாட்சி அனுப்பியிருக்காங்க பாருங்கள், இந்த ஃபோட்டோ எல்லாமே அவங்க வீடு. தம்பி இதை ஜூம் பண்ணுப்பா கொஞ்சம், அது அழகாக அவங்க போட்டிருக்கான் பாருங்கள். இப்போ பார்த்தா டெரஸ் எல்லாம் போட்டாச்சு, எனக்கு ஃபினிஷிங் ஒர்க்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அழகாக அவருடைய வீடு, இன்னும் அந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ண முடியலையா? ஸோ அழகான அவங்களுடைய வீடு அவங்க பாருங்கள், சாட்சியிலேயே ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணி சாட்சி அனுப்பியிருக்காங்க பாருங்கள். ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர் சொல்லுங்கள், இயேசு ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. இந்த சாட்சியினுடைய பின்னணி என்னன்னா அந்த நம்பிக்கையின் கண்மலையை அவள் பிடித்து கொண்டாள். நம்பிக்கையின் கண்மலை அவள் சொல்ற, ஒவ்வொரு முறையும் நான் வரும் பொழுது ஆண்டவர் ஐயா மூலமாக கொடுக்கிற வார்த்தைகளை நம்பி போவேன், அந்த நம்பிக்கை எனக்கு நல்ல வேலையை கொடுத்து, அந்த நம்பிக்கை எனக்கு நல்ல திருமணத்தை செய்து வச்சது, அந்த நம்பிக்கை எனக்கு நல்ல புருஷனை கொடுத்தது, அந்த நம்பிக்கை இப்ப எனக்கு குடியிருக்கிறதற்கு அழகான வீட்டை கட்டி கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. பார்க்கும்போது நல்ல டெரஸ் வீடு போட்டு சூப்பராக வேலை, இன்னும் கொஞ்சம் பூச்சி வெளியே மட்டும் கொஞ்சம் பூச்சி வேலை, டிரெஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க பாருங்கள். அவங்க சொல்லியிருக்காங்க எழுதியிருக்காங்க, நான் ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவள், நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க தரையில் உட்கார்ந்து அழுது அழுது ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கிட்டே இருப்பேன், உடுத்துவதற்கு நல்ல ஒரு ஆடை கூட இல்லாத நிலைமை. இன்னைக்கு அவங்களுக்கு சென்னையில் நார்த் மெட்ராஸில் தனி வீடு ஃப்ளாட்டு கூட இல்லை, இண்டிபெண்ட் ஹவுஸ். ஹல்லேலூயா. மேஷ் ரொம்ப நல்லவர், அவரை நம்புகிறவங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர். ஆமேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. இதில் ஒரு வசனம் சங்கீதம் 28:7 சொல்லுகிறது, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது எனவே நான் சகாயம் பெற்றேன். என் இருதயம் ஆண்டவரை நம்பி இருந்தபடியினாலே நான் ஆண்டவரிடத்தில் சகாயம் பெற்றேன். இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் சகாயம் தேடி உதவி தேடி நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எப்படியாவது இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், இல்லைன்னாச்சுன்னா இந்த அவமானத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும். இன்றைக்கி ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாய் வந்திருக்கிறார். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த திருமண தடைகள் இன்றைக்கி உடையும். ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடைகள், உன் வாழ்க்கையில் இருக்க கற்பத்தின் தடைகளை கர்த்தர் உடைப்பா. இன்றைக்கு உனக்காக ஒரு மங்கள வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். மகிமையான நல் விசேஷம் உன்னை குறித்து பேசப்படும். உன்னுடைய அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்து உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியாய்க்கு மகிழ்ச்சியாய் குடியிருக்க பண்ணுவார். நீ குடியிருக்க ஆயத்தம் பண்ணின தேசத்திலே உன்னை ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார்.
இனி நீ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். காரணம், உன் இருதயம் ஆண்டவரை நம்பி இருக்கிறது. எனவே ஆண்டவரிடத்தில் உனக்கு சகாயம் கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அம்மா, ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பிள்ளைகளோட வந்து சாட்சி சொன்னாங்க. அதை யார் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னு தெரியாது. ஒரு கணவன் மனைவி தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளோட வந்து சாட்சி சொன்னாங்க. சாட்சி நேரத்தில் இருந்தீங்க தானே? ரெண்டும் பையனா ரெண்டும் பொண்ணா? ஆ, நல்ல தெளிவாக தான் கேட்டிருக்கீங்க சாட்சி. உங்களை செக் பண்ணிக்கிட்டேன். செக் செக், மைக் செக் இல்லை, நீங்கள் எவ்வளோ கவனமாக கேட்டிருக்கீங்கன்ற செக். சரியா? அந்த சாட்சியில் எனக்கு ரொம்ப, எப்போவுமே மேலே ஜபிக்க வரும்பொழுது உங்களுக்கு ஒரு வார்த்தை தான் கிடைக்கும், ஒரு மங்கள வார்த்தை தான் தனி ஜபத்தில் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி செய்தியில் ஆண்டவர் நிறைய கொடுப்பார். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு நீங்கள் போகணும். அதில் பல ஆயிரம் அற்புதங்கள், கோடி அற்புதங்கள் நடக்கும். அவங்களுக்கு ஜபிக்க வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்ய அவங்களுக்கு மங்கள வார்த்தை கொடுத்தாருன்னா, அவங்க குழந்தை இல்லை, டாக்டர் இடத்துல போய் செக் பண்ண போகிறாங்க, இயல்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்காது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணுறங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வரும்பொழுது ஆண்டவர் மங்கள வார்த்தையை கொடுக்குறாரு, உனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை, முதல்ல ஒரு குழந்தை கிடச்சா போதேன்னு வந்தாங்க. அவங்க சொன்ன கவனிச்சிங்களா? ஒரே ஒரு குழந்தைய ஆண்டவர் தருவாரா? இங்கே வரும்பொழுது ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை சொல்கிறார்? இது ஒரு வசனம். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்த ராகேலுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்குறார். அப்போ அந்த ராகேல் அந்த குழந்தையை பெயர் வைக்கும் பொழுது எப்படி பெயர் வைக்கிறா? கர்த்தர் என் நிந்தையை மாற்றிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்று சொல்லி பிறந்த குழந்தைக்கு எப்படி பெயர் வச்சாலாம்? எப்படி பெயர் வச்சா? யோசேப்புன்னு பெயர் வச்சாலாம். சரியா? இவங்க வரும்பொழுது ஆண்டவரங்களுக்கு என்ன மங்களாவும் ஒரே குழந்தைய தான் எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு உன் நிந்தையை மாற்றும்படிக்கு கர்த்தர் என் நிந்தையை மாற்றிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்று சொல்லி ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்களாம்? முதல்ல பிறந்த பிள்ளைக்கு யோசேப்பின் பேர் வச்சாங்க. ரெண்டாவது பிள்ளைக்கு குழந்தை கிடைக்கின்றதுனால முதல் பிள்ளைக்கு யோசேப்பின் பேர் வச்சாங்களாம். இப்போ அவங்க வந்து சொன்ன காரிய சாட்சி எப்படின்னா, ஆண்டவர் அவங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனால் டாக்டருடைய எந்த தயவும் இல்லாமல் இயற்கையாக கன்சீவ் ஆகிட்டு, இவங்க ஒரு குழந்தையை எதிர்பார்த்து போனாங்க, போய் செக் பண்ணால் எத்தனை பிள்ளை? ரெண்டு பிள்ளை. அப்போ அந்த வசனம் எப்படி உறுதியாகுது பாருங்கள். அதுவும் ஒரு பிள்ளையை தருவார், இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்று அந்த பிள்ளைக்கு யோசிப்புன்னு பேர் வச்சாலும் அப்படின்னா ரெண்டாவது பிள்ளை ஆம்பிள்ளைன்றதை ஆண்டவர் உறுதி செய்கிறார் அந்த இடத்துல. ஆமேன். பிறக்கும் பொழுதும் முதல்ல அந்த பொம்பளை பிள்ளை தான் பிறந்துதான், ரெண்டாவது தான் ஆம்பளை பிள்ளை பின்னாடி வருது. ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறவர், நிலைப்படுத்துகிறவர், அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. இன்னொரு அம்மா சாட்சி சொன்னாங்க, அவங்க பிள்ளைக்கு வந்து ஐசக்குன்னு ஈசாக்குன்னு பேர் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுவும் சாட்சி நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், உனக்கு ஒரு ஆண் பிள்ளை தர. அந்த அன்றைக்கு ஆபிரகாம் சாராளுக்கு ஆண்டவர் நல்ல ஈசாக்கை கொடுத்தது போல் இவங்களுக்கு ஒரு ஈசாக்கை தாரும் அப்படின்னு ஜெபம் பண்ணி அவங்கள அனுப்பிவிட்டு, அப்போ அவங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க? அந்த வார்த்தை, ஆண்டவரே எனக்கு ஒரு ஈசாக், ஈசாக்கை என்னை கூப்பிட்டு வந்து சாட்சி சொன்னாங்க. பார்த்தீங்களா? ஸோ இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இங்கு நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நடக்கணும்னு வந்திருக்கிறீங்க. இது உங்களுடைய டேன் நாள். உங்கள் வீட்டில் எஸ்தர்கள் பிறப்பார்கள், செக்கீனா பிறப்பாள், முருதகாய்கள் பிறப்பார்கள், யோசிப்புகள் பிறப்பார்கள், ஈசாக்குகள் பிறப்பார்கள். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமே. நீ ஒரு பிள்ளையை கேட்டு வந்தா ஆண்டவர் ரெண்டும் தருவார், தேவைப்பட்டால் ட்ரிபிளும் தருவார். நம்ம ஊழியத்தில் நிறைய சாட்சியை பார்த்துருக்கோம். இதே இடத்துல ஒரே பிரசவத்தில் மூணு பிள்ளைங்க எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆமே. ரெண்டு பையங்க ஒரு பொண்ணு, நிறைய அற்புதங்களை பார்க்குற இந்த அன்பரின் பாதத்தினாலே அற்புதங்கள் அடுக்கடுக்காய் நடக்கிற இடம். காரணம், அன்பரின் பாதத்தில் வர்றவங்க ஆண்டவரை தேடி வரீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்டீஃபனை தேடி வந்து அவனுக்கு அற்புதம் நடக்காது. ஸ்டீஃபன் வந்து ஆண்டவர் சொல்கிறத சொல்லுவேன், அவர் சொல்கிற நினைக்கிறத சொல்கிறதுக்கு ஒரு வாய் வேணும். அதுக்கு என்ன பயன்படுத்துகிறார்? அதுக்கு எனக்கு கிடைச்ச பாக்கியம். ஆனால் உங்களுக்கு கிடைத்த பாக்கியம் சொன்னதை நிறைவேற்றுகிற இயேசு. ஹல்லேலூயா. அவர் மேல உன் நம்பிக்கை இருக்கிறவன் சொல்றா, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, எனவே நான் சகாயம் பெற்றேன். இன்னைக்கு உனக்கு என்ன சகாயம் வேணும்? இன்னைக்கு உனக்கு என்ன உதவி வேணும்? என்ன வேணாலும் கேள். ஆண்டவர் உனக்கு சகாயம் பண்ண ஆண்டவர் உன்னை கூட்டு வந்திருக்க, உன்னை உதவி செய்ய கூட்டுட்டு வந்திருக்கிறாரு. உன்னுடைய மனசில் இருக்கிற இயக்கங்கள், விருப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லிடு. அவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இருந்தோன்ன நம்பிக்கையோடு அனுப்புவார். ஹல்லேலூயா.
நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார். ஆமே. நீ ஒன்னு கேட்டா ஒன்ன தரமாட்டார், ஆண்டர் ரெண்டை தருவார். ஆமே. அவர் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர். ஆமேன். சரி, முதல்ல ரட்சிப்பின் கண்மலை, ரெண்டாவது நம்பிக்கையின் கண்மலை, மூணாவது நிழல் தரும் கண்மலை. என்ன கண்மலை சொல்லுங்க? நிழல் தரும் கண்மலை. அவர் நமக்கு நிழலா இருக்கிற ஒரு கண்மலை. நொந்து போனவர்களுக்கு நிழல் தரும் கண்மலை. சொல்லுங்க பார்க்கலாம். நொந்து போனவர்களுக்கு நிழல் தரும் கண்மலை. சரி, எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:2 இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போமா? அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, விடாய்த்த பூமிக்கு சொல்லுங்க, விடாய்த்த பூமிக்கு அப்படின்னா நொந்து போன மனுஷனுக்கு. ஆமேன். ஆண்டவர் பெரும் கண்மலையின் நிழலாயிருப்பாராம். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பாக அந்த கானான் தேசத்தில் நம்ம போய் சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படின்னு வேவு பார்க்கறதுக்கு மோசே சிலரை அனுப்பி வைத்தான். அதில் ஒன்று யோசுவா, இன்னொன்று காலலேபு, இன்னொன்று வேற ஒரு குரூப் இருக்குது. அப்போ யோசுவாவும் காலேபம் தவிர மற்றவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, அந்த மனுஷர்கள் ரொம்ப கொடூரமானவங்க, ரொம்ப கடினமானவங்க, கல்லான இருதயம் உள்ளவங்க, முரடனுங்க, அங்கே போய் நம்ம அந்த தேசத்துல எல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த யோசுவாவும் காலேபும் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே போய் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. அவங்க உலக பிரகாரமான கண்ணோட்டத்தோட பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப முரடனுங்க, அவங்ககிட்ட நம்ம ஜெயிச்சு உள்ளே போய் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது அங்கே ஒன்று தெரிகிறது, இவர்களை காக்கிற நிழல் அவர்களிடத்திலே இல்லை. என்னாகவும் 14:9 சொல்லுகிறது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அப்படின்னா என்ன தெரியுமா, அவங்க கண்டுபிடிச்சாங்க, ஆண்டவருடைய ஆதரவு அவர்களுக்கு நிழலாக இருக்க வேண்டிய ஆண்டவருடைய ஆதரவு அவர்களுக்கு இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு நிழலாக இல்லை, நம்மை காக்கிற நிழலாம் கர்த்தர் கண்மலையாம் கிறிஸ்து நமக்கு கூட இருக்கிறார், அதனால் நம்ம அதை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அங்கே போய் பார்க்கும் பொழுது அவர்களை காக்கிற நிழல் அவர்களிடத்தில் இல்லாதபடியினாலே அவர்கள் தோற்று போனார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை காக்கிற நிழல் இவர்களோடு கூட இருந்தபடியினாலே இவர்கள் ஜெயித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், வாழ்க்கையில ஜெயிக்க முடியலேன்னு வந்திருக்கிற உனக்கு ஆண்டவர் நல்ல ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. வெற்றியை தருவார், உன் பிள்ளைகளுக்கு வெற்றியை தருவார். ஏன்னா உன்னை காக்கிற நிழல் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். நிறைய பிள்ளைங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறீங்க, நிறைய பிள்ளைகள் 10th, 11th, 12th, அப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் நிறைய பேர் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நம்முடைய காருண்யா பல்கலைக்கழகத்தினுடைய கவுண்டர் இன்னைக்கு உங்களுக்காக வெளியே போட்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலில் அவங்க வெளியே போட்டிருக்கிறோம். என்னுடைய பெரிய மகன் காருண்யாவில் படித்து தான் மீடியா டெக்னாலஜி படித்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குறபடி மீடியாவில் எல்லாமே சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் அங்குள்ள அந்த அனுபவங்கள், அங்குள்ள எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இன்றைக்கி நல்ல அழகாக அவன் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறான். ஸோ நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல ஆவிக்குரிய அட்மாஸ்பியரில் வளர்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அங்கே வந்து நம்முடைய அருமையான ஐயா டிஜிஎஸ் தினகன் அவர்களுடைய அனாயிண்டிங் இன்றைக்கி அங்கே போயினாச்சுன்னா எனக்கு தெரியும். அந்த காருண்யாவுக்குள்ளால் இருக்குது, பெதஸ்தாவுக்குள்ளே இருக்குது, நான் அதை பார்த்துருக்கிறேன். நான் அடிக்கடி பெதஸ்தாவுக்கு ஊழியம் செய்ய முன்னாலெல்லாம் நான் போவேன். இப்போ எனக்கு நமக்கு ஊழியம் ஹெவியாக இருக்கிறதுனால போக முடியலை. எனவே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் 12th படிக்கிற பிள்ளைங்க கல்லூரியில் என்ன படிக்கிறது, என்ன அங்கே அக்ரிகல்ச்சர்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே இருக்குது, என்னென்ன இருக்கிறது, பிடெக் இருக்குது, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, எம்டெக், எம்பிஏ, எம்எஸ்சி, அது இல்லாமல் இன்ஜினியரிங், அது இல்லாமல் எல்லா அக்ரிலேருந்து எல்லா கோர்ஸும் உங்களுக்கு உள்ளது. என்னது
யூஜியும் இருக்கு, பிஜியும் இருக்கு, பிஹெச்டியும் இருக்கு. யூஜி பிஜி பிஹெச்டி எல்லாமே இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அந்த கேம்பஸ் உள்ளே போயாச்சுன்னா முழு படிப்போடு நீங்கள் வெளியே வரலாம். ரெண்டாவது, அது ஒரு ஆண்டவருடைய ஆதரவு உள்ள ஒரு இடம். அதனால் உங்களுக்கு டுவெல்த்து படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க, இல்லைன்னாச்சுன்னா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஹையர் ஸ்டடீஸுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த ஸ்டாலில் போயிட்டு உங்களுடைய பேரை பதிவு செய்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அதன் பிறகு அந்த ரிசல்ட்டெல்லாம் வந்ததுக்கு பிறகு அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஒரு அந்த யூனிவர்சிட்டியை பற்றி ஒன்று சொல்லணும்னா சொல்ல முடியும். நான் உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்கிறவன். அமெரிக்கா போனாலும் சரி, கனடா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, போகிற இடத்துல எல்லாம் எனக்கு டிரான்ஸ்லேஷனுக்குன்னு ஒரு ஆளை வைப்பாங்க. உங்களுக்கு தெரியும் எனக்கு இங்கிலீஷு வராது, சுட்டு போட்டாலும் நமக்கு வராது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ். ஆமென். அப்போ அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் தான் புரியும். அப்போ அதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அப்போ எனக்குன்னு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வைப்பாங்க. அது ஒரு நல்ல தமிழ்லேருந்து இங்கிலீஷ் நல்லா சூப்பராக டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியன்னு நம்ம அந்த ஸ்பீடில் பேசும்பொழுது அவங்க அதுக்கு ஈக்குவலாக வரணும். நம்ம என்ன ஸ்கேலில் போகிறோமோ டோனில் போகிறோமோ அது மாதிரி வந்தாச்சுன்னா, இல்லைன்னா நமக்குள்ள உள்ள ஆவி முறிஞ்சு போயிடும். அப்போ அதுக்குன்னு ஒரு ஆளை கொண்டு நிறுத்துவாங்க. அவங்க டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தம்பிகிட்ட கேட்பேன், தம்பி உனக்கு எந்த ஊர் எங்கப்பா படித்தா அப்படின்னாச்சுன்னா, 199 டிரான்ஸ்லேட்டர் கேள்வான் நான் காருண்யாவில் படித்தவன். உனக்கு எப்படிப்பா இந்த அனுபவம்னு கேட்டாச்சுன்னு அவன் சொல்ல, நான் காலேஜில் படிக்கும்பொழுது பெதஸ்தாவுக்குள்ளே எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும், அங்கே வர்றவங்களுக்கு நாங்கள் ஸ்பீக்கர்ஸ்கிட்ட பேசி பேசி பேசி, எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ உலகம் எங்கு கிடக்கிறாங்க. காரணியா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு எந்த கண்ட்ரியில் அமெரிக்காவில் எங்கே போனாலும் நிறைய பேரை கேட்டாச்சுன்னா அங்கே சொல்லுவாங்க, நான் 2வது பேட்ச் காரணியில் இப்படி இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அங்கே உலகத்தை கலக்கிட்டு இருக்கிறவங்கள நான் நேரடியாக பார்த்துருக்குறேன். நம்முடைய மினிஸ்ட்ரி கூட அவங்க இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் அதில் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட அங்கே நல்ல கேம்பஸ்க்கு இதெல்லாம் வந்து மிகைப்படுத்துகிறது, இது வந்து ப்ரொமோஷன் ஒர்க்கு கிடையாது. நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். என்னுடைய ஊழியத்தில் அவங்க எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போகிறத பார்க்கும்படி நான் அதை பார்த்ததுனால நல்லதை சொல்கிறது எப்போவுமே தப்பில்லை. அதனால் நீங்கள் இப்படிப்பட்ட நல்ல யூனிவர்சிட்டியில் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் அதற்கான படிவங்களை வேணால் நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுபோல் எங்காவது அப்ராட் எஜுகேஷன், உங்கள் பிள்ளைங்க பிஜி படிக்கிறதுக்கு எதாவது அப்ராடு போனேன்னு விரும்பினாங்கன்னா, நம்முடைய அன்பு மகள் ஸ்டெஃபியுடைய லெவிட்டிகஸ் எட்டெக் ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் ஒன்று வச்சுருக்கிறாங்க. கனடா இல்லைன்னாச்சுன்னா யூகே இது போன்ற கண்ட்ரிகளுக்கு உங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் ஹையர் ஸ்டடீஸ் போனேன்னா நீங்கள் அதுக்கான கவுண்டரும் வெளியே இருக்குது. நீங்கள் எக்ஸோடஸ் கவுண்டரோடு இருக்கோ, நீங்கள் போய் பார்த்து பிரயோஜனப்பட்டு கொள்ளலாம். சரி, இப்போ நிழல் தரும் கண்மலை, நம்மளை தாண்டி ஒரு நிழல் நம்மளை மூடுறதுனால தான் நம்ம போகும்போதும் வரும்போதும் பாதுகாப்பாக இருக்கிறோம். இன்றைக்கி உங்கள் சரீரத்தில் எப்பேற்பட்ட கொள்ளை நோய் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை காக்கிற நிழல் உங்கள் மேலே பட்டாலே போதும், அற்புதம் நடக்கும். எப்படி பிரதர் சொல்கிறீங்க? இது இந்த வசனம் சொல்கிறது, நிழல் தரும் கண்மலையே அவர் நம்மோடு கூட இருக்கிறாரோ. அப்போ எப்படி அவருடைய நிழல் பட்டால் எனக்கு சோகம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு ரோட்டில் நடந்து போகும் பொழுது அநேக வியாதியஸ்தர்கள் பிசாசு பிடிச்சவங்களை எல்லாத்தையும் ரோட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. எந்த பக்கமாக பேதுரு போகிறாரோ அந்த பக்கமாக அந்த வழியில எல்லாம் அவங்கள உட்கார வச்சுருப்பாங்களாம். பேதுரு நடந்து போகும்போது பேதுருடைய நிழல் பட்டு அங்கிருந்த எல்லா வியாதியஸ்தர்களும் சொஸ்தமானார்கள் என்று அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5:15 உள்ள வசனங்களில் அழகாக சொல்லப்படுற, பேதுரு நடந்து போனாலே போதும் நிறைய பேருக்கு அந்த நிழல் பட்டு அற்புதம் நடந்திருக்கு. அப்போது பேதுருடைய நிழல் பட்டு அற்புதம் நடக்குதுன்னா சுகம் கிடைக்குதுன்னா, பேதுருவை இயக்குகிற, பேதுருவை அபிஷேகம் பண்ணுகிற என் இயேசுடைய நிழல் பட்டால் உனக்கு அற்புதம் நடக்குமா? நடக்காது. நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஏசி ஆடிட்டோரியத்தில் இருக்கிறீங்கன்றத ஃபீலை விட்டுருங்க. கீழே இல்லைன்னா பின்னால், வெளியே இல்லைன்னா சின்ன ஆடிட்டோரியத்துக்கு வெளியில் பந்தல்ல நீங்கள் எங்கே இருக்கலாம், கீழே இருக்கலாம், பின்னால் இருக்கலாம், இல்லை வீடுகளில் இருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆவியிலே நான் பார்க்கிறேன், உங்களை காக்கிற நிழலுக்கு கீழே இருக்கிறீர்கள். நீ ஏசி ஹாலுக்கு கீழே இல்லை, உங்களை காக்கிற நிழல் உங்களுக்கு மேலே கொட மாதிரி நின்றுச்சு. அது உங்களை பார்த்து உங்கள் சரீரத்தில் உள்ள அத்தனை உறுப்புகளில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் அது டெஸ்ட் பண்ணி அப்பொழுதே உனக்கு சுகம் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த ஸ்கேனிங் மிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லைன்னா சின்ன
இந்த இது எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. அது ஒன்றும் உருன்னு உருளும், உருள்றதுலே எனக்கு பயம் வந்துடும், இறைச்சல்ல. அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைக்கு மேலே நிற்கிற அந்த எம்ஆர்ஐ மிஷன் உனக்கு உள்ளுக்குள்ளால் என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டுபிடிக்குதுன்னா, உனக்கு முன்னால் படுக்க வச்சுட்டு உனக்கு மேலே நிற்கிற எக்ஸ்ரே மிஷன் உன்னை கிட்ட தொடலை, அது மேலே தான் நிற்குது, அது உள்ள கண்டுபிடிக்கன்னா உனக்கு மேலே நிழலாக இருக்கிற என் ஆண்டவர் உன் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பாரா? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சரீரத்தில் கட்டி இருக்கலாம், கிட்னியில் கட்டி இருக்கலாம், ஹார்ட்டு பிளாக் இருக்கலாம், ஹார்ட்டில் ஓட்டை இருக்கலாம், ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருக்கலாம், வால்வு டேமேஜாக இருக்கலாம், ஃபிலபியன் டியூபு அடைச்சிருக்கலாம், இல்லைன்னா டேமேஜாக இருக்கலாம், ஃபிலபியன் டியூபே இல்லாமல் இருக்கலாம், யூட்ரஸ் பை சின்னதாக இருக்கலாம். பலன் உள்ளவங்களுக்குன்னாலும் பலனே இல்லாதவங்களுக்குன்னாலும் உதவி செய்வது, சகாயம் பண்ணுவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு காற்றுக்கு ஒதுங்கும் பெருவெள்ளத்திற்கும், பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும், காற்றுக்கு ஒதுக்காகவும், வறண்ட நிலத்திற்கு நீர்க்காலாகவும், விடாய்த்து போன உன் வாழ்க்கைக்கு பெருங்கண்மலையின் நிழலுமாய் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவர் ஒரு பார்வை பார்த்தா போதும் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அவருடைய பார்வையிலே சுகம் உண்டு, அவருடைய வார்த்தையிலே சுகம் உண்டு, அவருடைய பேச்சிலே சுகம் உண்டு, அவருடைய ஒவ்வொரு செய்கைகளினால கர்த்தர் இன்றைக்கு சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நீ எப்பேற்பட்ட கொள்ளை நோயோடு வந்திருந்தாலும் உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக அப்படியே உங்கள் தலைக்கு மேலே ஒரு குடை நின்னா எப்படி இருக்கும், எப்படி ஒரு குடை பிடிச்சிட்டு நின்னா எப்படி இருக்கும்? குடை அல்ல, உன்னை காக்கிற நிழலாம் கிறிஸ்துவே உனக்கு குடையாக நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இனி பனி உன் மேல படக்கூடாது, உன் மேல எந்த கிருமிகள் வரக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா வரப்போகிற நாட்கள்ல நியூஸ்ல பார்த்தேன், ஏதோ ஒரு பயங்கரமான காற்று வரப்போகுதான், ஒரு விஷ காற்று. அந்த விஷ காற்று, நீங்க கொரோனா எல்லாம் பாத்தீங்கன்னா கிருமி, நீங்க சுவாசிக்கிற இடத்துல அந்த கிருமி இருக்கணும், இல்லை நம்ம தொட்ட பொருள்ல அந்த கிருமி, கொரோனா கிருமி இருந்தா, வைரஸ் இருந்தாதான் நமக்கு அதை அஃபெக்ட் பண்ணிச்சு. சுவாசம் இல்லாம ஒரு மனுஷன் வாழ முடியுமா? சுவாசமே நமக்கு உயிரே சுவாசத்தில் தான் இருக்கு. ஆனால் இப்போ ஒரு பெரிய வைரஸ் ஒன்று வரப்போகுதா, ஒரு கொள்ளை நோய், நியூஸில் பார்த்தா அது என்னென்னா காற்றிலே அந்த கிருமி வரும். அப்படின்னா நீங்கள் மூச்சு இழுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும், ஃபில்டர் பண்ண முடியாது, மூச்சு விடாமல் நம்ம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வேதனையின் உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் நம்மை காக்கிற நிழல் நம்ம கூட இருந்தால் எல்லா கிருமியும் அது ஃபில்டர் பண்ணி அனுப்பும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய படைப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மூக்குக்குள்ளால் சின்ன சின்ன நுண்ணிய முடிகள் நிற்கும், பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன நுண்ணிய முடிகள் நிறைய இருக்கும். அது எதுக்கு ஆண்டவர் வச்சுருக்கார் தெரியுமா? நீங்கள் சுவாசிக்கிற காற்றில் ஏதாவது தூசி இருந்தால் தூசி உள்ளே போய் லங்ஸை டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால அந்த காற்று ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முடி எப்போவுமே ஈரப்பதமாக தான் இருக்கும். எதுக்குன்னா அப்போ தான் அதை ஒட்டிக்கும் அந்த தூசி உள்ளே போனால். அது வந்து நம்ம தலைமுடி மாதிரி, மீச முடி மாதிரி எல்லாம் காஞ்சிருக்காது, அது ஈரப்பதம். அதுதான் ஆண்டருடைய படைப்பு. அந்த முடியில் இருக்கிற ஈரப்பதம் உள்ளே போகிற அந்த கிருமியெல்லாம் அதில் பிடிச்சி 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 ஒட்ட வச்சிடும். ஒட்டி 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 இருக்கு, நமக்கே தெரியாமல். நீங்கள் அந்த மூக்கில் இருக்க அழுக்கச்சலர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டியாக அது வரும். அப்படின்னா அந்த தூசிகள் தான், அதுக்குள்ளால் எப்படி போச்சு, காற்று வழியாக போன அந்த தூசிகள் தான் உள்ளே போய் அந்த முடியில் ஒட்டி இருந்து உன்னுடைய லங்ஸை பாதுகாக்கிறதுக்காக படைப்பிலேயே ஒரு ஃபில்டரை உள்ள காதில் கண்ணில் வச்சுருக்கா, இந்த உன்னுடைய மூக்கில் வச்சுருக்காருன்னா இந்த கிருமிகளை ஆண்டவர் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணுவார். அதுக்கு ஆண்டவர் உன்னை காக்கிற நிழல் வாங்கூட இருக்கணும். அதுக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தீங்கன்னா, விட்டு கொடுத்தா கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் ரொம்ப நல்லவர். சொல்லுங்கள், எங்கள் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமேன். ஆமாம், உங்களுக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு ஆகாரம் அழகாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல சாப்பிட்டுட்டு பலன் கொண்டு நல்ல உற்சாகமாக போங்க. அன்னைக்கு வானத்து மன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து உங்களுக்கும் தேவ சமூகத்து அப்பம் ரெடியாக இருக்க எல்லாரும் எழும்பி நின்று ஒரு நிமிடம் தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்பேவா, 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 நம்பேவா.
எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா, அன்பரின் பாதத்திலே. ஓர் நாள் நான் வீழ்ந்து அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்தில் வரவில்லை. என் இயேசு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கலா மகளே, கலா உன்னை இயேசு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பெட்சி உன்னை இயேசு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ராகவன் உன்னை இயேசு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ரிஷர்ட் உன்னை இயேசு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ தானாக இந்த இடத்துல வரவில்லை, இயேசுனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக நான்கு சுவர்களுக்குள்ள விழுந்து கிடந்து, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விமோசனம் வேண்டும், இந்த கடனிலிருந்து எனக்கு ஒரு விமோசனம் வேண்டும், ஆண்டவரே இந்த அவமானத்திலிருந்து எனக்கு ஒரு விமோசனம் வேண்டும், கண்ணீரோடு நீ அழுது கொண்டிருந்தார். இது உனக்கு விமோசனத்தின் நான். உனக்காக அடிக்கப்பட்ட அந்த கண்மலை, உனக்கு ரட்சிப்பின் கண்மலை, எல்லா பாவங்களையும் நீக்குகிற ரட்சிப்பின் கண்மலை. ஆண்டவரே என் பிள்ளைகள் மேல ஒரு ரட்சிப்பின் போர்வையை போர்த்தி ஜபிக்கிறேன். ரட்சிப்பின் கண்மலையாம் கிறிஸ்துவே, இவர்கள் குடும்பத்தில் யார் யாருன்னு ரட்சிக்கப்படவில்லையோ அத்தனை பேரையும் நீ ரட்சிப்பீராக. இன்றைக்கு உடைய தொழுதல் என் பிள்ளைகளுக்கு மனமாற்றத்தை கொண்டு வரட்டும். மனமாறுதலின் கனியை கொடுக்கட்டும். மனம் திரும்புதலின் கனியை இவர்கள் ஒவ்வொருவரும் கொடுத்து, இன்றிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய துவக்கத்தை என் பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். ஆண்டவர், பிறக்க போகிற அந்த 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 ஈஸ்டர் பண்டிகை நாள் என் பிள்ளைகளுடைய எல்லா பாவங்களுக்கு இவர்கள் செத்து ஜீவனுக்கென்று பிழைத்திருக்கிற பண்டிகையா என் பிள்ளைகளுக்கு அமையட்டும் சாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி. நம்பிக்கையின் கண்மலையே, என் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையின் நங்கூரமாய் நீர் எழுந்தருளிவார். இவர்கள் என்னென்ன பிரச்சனையை சுமந்து வந்திருக்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து உம்மேல் நம்பிக்கையாயிருக்கிறோம். நீரே இவர்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும். நீரே இவர்களுக்கு இன்றைவர் சக்சஸ் பண்ணி தாரும். நீரே என் பிள்ளைகளுடைய விசாவுக்கான ஆண்டவரே அந்த இன்றைவர் சக்சஸ் பண்ணி தருவீராக. என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நீரே நின்று செய்து தான். என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளை நீர் மாற்றி போடும். என் பிள்ளைகளுடைய கட்டுகளை நீர் அறுப்பீராக. ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக. சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆக்குங்க. பப்ளிக் எக்ஸாமுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருங்க. நீ ரொம்ப நல்ல ஆண்டவர், நீ ரொம்ப 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 நல்ல ஆண்டவர். ஆண்டவரே கடற்கரை மணலத்தனியான ஞானத்தை இவர்கள் பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீர் வழங்குவீரா. நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கிற, கற்றுக்கொண்டதிலிருந்து எடுத்து ஞாபகப்படுத்துகிற அந்த ஞாபகப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை இவர்கள் பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. என் பிள்ளைங்க 100க்கு 100 மதிப்பெண்களை அறுவடை செய்யட்டும். சாதனையாளர்களை உருவாக்கும்.
என் பிள்ளைகள் நாடின கல்லூரியில என் பிள்ளைகளுக்கு சீட்டை பிளாக் பண்ணிட்டீங்க, உமக்கு நன்றி. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். இதன் நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று இனி புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அதிசயத்தை காண பண்ணுகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள எங்களை காக்கிற நிழல், நிழல் எங்களை காக்கிற நிழலாகிய கண்மலையே, என் பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மீது நீர் ஆல மரம் போல நிற்பீராக. என் பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு மேலே நீங்க கொடை போல நிற்பீராக. இவர்களை காக்கிற நிழல் இந்த குடும்பத்தின் மீது படட்டும். ஒருவேளை தாய் மட்டும் வந்திருக்கலாம், தகப்பன் மட்டும் வந்திருக்கலாம், இல்லை பிள்ளை யாரோ ஒருத்தர் வந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் நிமித்தம் முழு குடும்பத்தையும் உம்முடைய காக்கிற நிழலுக்கு கீழே கொண்டு வந்து நோய் நொடிகள் இவர்களை தொடாதபடி காத்து கொள்ளும். கொள்ளை நோய்களுக்கு விலக்கி என் பிள்ளைகளை காத்து கொள்வீராக. எந்த விதமான கொள்ளை நோய்களும் என் பிள்ளைகளுடைய சரீரத்திற்குள் புகுந்து அழித்து விடாதபடிக்கு இவர்களை காக்கிற நிழலாக நீர் இருப்பீராக. மரண கட்டுகளை அவிழ்த்து ஜபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட மாந்திரிக வல்லமைகள், செய்வனை கட்டுகள் செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால். என் பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் தீர்க்காயுசும் உண்டாகட்டும். அது எப்பேற்பட்ட கொள்ளை நோயாயிருந்தாலும் இப்படி இப்படி தழும்புள்ள கரம் என் பிள்ளைகளை தொட்டு குணமாக்கினதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சுகபத்திரமாய் அழைத்து வந்த ஆண்டவர் சுகபத்திரமாய் வீடுகளிலே சேர்த்து நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்பொழுதும் என் பிள்ளைகள் உட்கொள்ளுகிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா.